அவங்களோட ஃபவுண்டேஷன் சிவதான பிள்ளை சார் ப்ளஸ் ரஷ்யன் எம்பசி எல்லாரும் சேர்ந்து இந்த எங்களுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நிறைய பேரோட டொனேஷன் மூலமாக ரஷ்யா போயிட்டு வந்துட்டாங்க. வெரி ஸ்பெஷல் சில்ட்ரன், கிஃப்டட் சில்ட்ரன். அவங்க முதல்ல போகிறதுக்கு நிறைய பேரோட வாழ்த்துக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய லக் போயிட்டு வந்தது. இப்போ அவங்களோட வாழ்க்கையோட பாதையே மாறப்போகுது. ஸோ அவங்கள வாழ்த்துறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நீங்கள் ரஷ்யா அவங்க போயிட்டு வந்தாங்க, நம்ம ரஷ்யன் எம்பசியோட கான்சுல் ஜென்ரல் அவ்வளவு சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் அவங்க வரமாட்டாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இவ்வளவு ஆர்வம் எடுத்து அவங்க போய் அங்கே ஒரு வாரம் இருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நிறைய லேர்னிங்ஸோடு திரும்ப ரிட்டர்ன் வந்ததுக்காக அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. மதுவேந்தன் சார் கொஞ்சம் லேட்டாகும் மினிஸ்டர் சார் வர்றதுக்கு, இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அவங்கள வாழ்த்துறதுக்கு தான் இந்த முக்கியமான ப்ரோக்ராம். இதில் நிறைய செய்திகள் இருக்குது கேஎஸ்ஆர் மூலமாக. ஏன் கேஎஸ்ஆர் இவ்வளவு முனைப்போடு இந்த விஷயங்களை பண்ணுறோம் அப்படின்னா, கேஎஸ்ஆர் எப்போதுமே படிப்பு மட்டும் அல்ல, சொசைட்டிக்காக இந்த 40 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 200 கோடி சொசைட்டிக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப் மூலமாக, வேறு படிப்புகள் மூலமாக, டொனேஷன் மூலமாக நிறைய ஃபவுண்டேஷன்ஸுக்கு வாழ்க்கையும் கல்வியும் உணவும் கொடுத்து கேஎஸ்ஆர் இதுக்கு பேர் போனது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்டெண்டட் ஆமாக தான் இவங்களை கூப்பிட்டு நம்ம சிறப்பிக்க போகிறோம். இவங்க வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும், ஏன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜியில் நம்ம இந்தியாவில் பெரிய இன்ஜினியர்ஸோ இல்லை நிறைய டெக்னாலஜிஸ்டோ கிடையாது. அவங்கள வாழ்த்துறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஏன் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அப்படினா தான் இதில் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் இந்த ப்ரோக்ராம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க ஃபெலிசிட்டேட் பண்ணும்போது தயவு செய்து கரகோஷத்தோட ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். தேங்க்யூ. Heartily welcome all of you present. It is a matter of great honor and pleasure to appreciate and reward the hard work as well as the achievement of the students who have made us all proud. It is very difficult to believe that what was once dreamt is being fulfilled now. Here we can see blend of extraordinary personalities, scientists, educationists, smart students, teaching and non-teaching staff members who have made this is inner conviction. That God will act according to our desires if only we believe hard enough. It involves believing that God will always respond to our prayers in accord with His nature, His purpose and His promises. Now let us all rise for Tamil Thai Valtu and KSR Anthem. Anthem as a mark of respect to our founder chairman, Devathirulayan, Dr. K.S. Rangasamy, MJF. Thank you.
Truly breathtaking, a wonderful blend of grace and energy. A round of applause for the students of KSR IDS. Guest of honor, His Excellency Ali Gen Avdeep, Council General of the Russian Federation, Chennai. First, our chairman, sir, to honor our special guest, Mr. Alexander Dodonov, Vice Council, Head of Russian Cultural Department, Chennai. Continuing with the honor, we now honor our special guest, Mr. P. Thangappan, Secretary General, IRCUFS and IRCCI. Thank you, sir. Now I request our chairman, sir, to honor Dr. D. Gokul, Rocket Engineer and Scientist, ISRO. Now we honor Dr. J. Balamurugan, Senior Manager, TNEDA. Honor Ms. Gayatri, Administrator in Indo-Russian Chamber of Commerce and Industries. Thank you, sir. I request the dignitaries to come on the stage to offer floral tribute to our founder chairman, Devathiru Lion, Dr. K.S. Rengasamy, MJF. Now, floral tribute is offered to our founder chairman, Devathiru Lion, K.S. Rengasamy, MJF. Now the tribute is offered by our chairman, Thiru R. Srinivasan, sir. Followed by our guest of honor, His Excellency Ali N. Avdeev, Council General of the Russian Federation. Now it's Mr. Alexander Dodonov, Vice Council, Head of Russian Cultural Department, Chennai. Continuing with the floral tribute, now it is Mr. P. Thangappan, Secretary General of IRCUFS. Now it's Dr. D. Gokul, Rocket Engineer and Scientist, ISRO. Followed by Dr. J. M. Balamurugan, Senior Manager, TNEDA. Ms. Gayatri, Administrator, Indo-Russian Chamber of Commerce and Industries. Now the floral tribute is offered by our CEO ma'am, Dr. Akila Muthuramalingam. Now Principal Dr. P. Sendil Kumar, KSR CE, followed by the Principal, KSR College of Arts and Science for Women. I would like to request the dignitaries to light the lamp for the auspicious beginning of this wonderful program.
May the light of this lamp illuminate our path and guide us towards truth and knowledge. Arts and Science for Women's to welcome the Exegete Gathering. இல்லிய இதயம் படைத்த அனைத்து நல் இதயங்களுக்கும் இனிய காலை வணக்கம். கை உயர்த்து கேட்போருக்கெல்லாம் கரம் தாழ்த்தி கொடுத்த கருணை வள்ளல், மரியாதைக்குரிய தெய்வ திரு KSR ஐயா அவர்களின் ஆசியோடு இவ்விழா தொடங்குகிறது. ரஷ்யாவுக்கு கல்வி பயணம் மேற்கொண்டு அங்குள்ள விண்வெளி வீரர்கள் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடி அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வழங்குவதில் தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிறுவனமான KSR கல்வி நிறுவனங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறது. வரலாற்று நிகழ்வு, ஆம், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. 29 மாவட்டங்களை சார்ந்த 500 அரசு பள்ளி மாணவர்களை தேர்வு செய்து பல்வேறு இணையவழி பயிற்சிகள் நடத்தப்பட்டு பல்வேறு தேர்வுக்கு பிறகு 11 மாவட்டங்களிலிருந்து 26 பள்ளிகளை சார்ந்த 75 மாணவ மாணவிகளை தேர்வு செய்யப்பட்டு முதல் கட்டமாக 33 மாணவிகள் உட்பட 50 மாணவர்களும் 10 ஆசிரியர்களும் ரஷ்ய விண்வெளி அறிவியல் கல்வி பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இது அதிர்ஷ்டத்தால் நடந்த நிகழ்வு அல்ல. நல்லதொரு வழிகாட்டலும் கடின முயற்சியும் பயிற்சியும் கைகோர்த்ததால் ரஷ்யாவுக்கு கல்வி சுற்றுப்பயணம் அரங்கேறியது. பிரமோஸ் மைய நிறுவனரும் மூத்த விஞ்ஞானியுமான திரு ஏ சிவதானு பிள்ளை அவர்களின் கூட்டு முயற்சியால் உருவானதே இக்கல்வி பயணம். அறிவியலும் கலாச்சாரமும் புதிய அனுபவமும் பெற்று மகிழ்ந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் முதலில் அன்போடு வரவேற்கின்றேன். பின் பார்க்கும் கட்டிடங்களும் வியக்க வைக்கும் ஆய்வகங்களும் இவரின் கண் பார்த்து வளர்ந்தவை. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும். எங்களின் உந்து சக்தியாய் திகழும் KSR கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் சீனிவாசன் சார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். மாணவர்களின் அறிவு தாகத்தை, அறிவியல் தொழில்நுட்பத்தை, அறிவை அறிந்திட உரிமையாக இருந்த ரஷ்ய கூட்டமைப்பின் கவுன்சல் ஜெனரல் மாண்புமிகு ஓலக் என் அவ்தி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஐ எக்ஸ்பிரஸ் மை ஹார்ட்லி வெல்கம் டு அவர் ஹானர் ஹிஸ் எக்ஸலன்சி ஓலங் என் அவ்தி, கவுன்சல் ஜெனரல் ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷன். வெல்கம் யூ சார். முயற்சிகளுக்கு முழு உருவம் கொடுத்து ரஷ்யாவில் நல்லதொரு சூழ்நிலையில் உலாவர உதவிய ரஷ்ய கலாச்சார துறை தலைவர் துணை கான்சல் திரு அலெக்சாண்டர் டோடோனோ அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஐ எம் சோ கிளாட் டு வெல்கம் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் அலெக்சாண்டர் டோடோனோ, வைஸ் கான்சல், ஹெட் ஆஃப் ரஷ்யன் கான்சல் டிபார்ட்மெண்ட், சென்னை. வெல்கம் யூ சார். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் என்ற கவிதை வரிகளுக்கு உருவம் கொடுத்து இவ்விழா சிறப்பான முறையில் நடைபெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்ட KSR கல்வி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி மரியாதைக்குரிய டாக்டர் அகிலா முத்துராமலிங்கம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். ரஷ்ய கல்வி பயணத்திற்கு நல்லதொரு வழிகாட்டியை திகழ்ந்த நம் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு பி தங்கப்பன் பொதுச் செயலாளர் இண்டோ ரஷ்யன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இப்பயணம் வெற்றிகரமாக அமைய முன்னெடுத்து சென்று பயணக்குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் டி கோகுல் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இண்டோ ரஷ்யன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்
and industry administrator Selvi Gayathri avargalaiyum anbodu varaverukindren. தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்தின் முதன்மை மேலாளர் டாக்டர் ஜே பாலமுர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் கேஎஸ்ஆர் கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், இயக்குநர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களையும் மாணவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். வருக புரிந்து வாழ்த்தும் அனைத்து நல் உள்ளங்களையும் மீண்டும் ஒருமுறை அன்போடு வருக வருகென வரவேற்கின்றேன். Thank you, sir. The greatest leader is not necessarily the one who does the greatest thing. She is the one that gets people to do the greatest thing. Such a leader is our CEO, Dr. Akila Muthuramalingam, Chief Executive Officer, KSR Educational Institutions, who has turned each of her vision into reality and has paved way for the success of our institutions. I invite our beloved CEO, ma'am, for presidential address. Good morning to one and all present here. It's a great honor in welcoming and felicitating Rocket Rajakalum Ranigalum. In the name vandu choose pannadhu yaar appadina, I should give the credit to the Tamil Hindu man of words, Mr. Rajkumar. He also went along with them for the Russian trip, but due to his busy work, he is not present today. So in the event ki enna per vekkano abdingiradha kuda romba theliva paathu vekka vendiya soolnilai. Rocket kings and queens. Why this felicitation program? Poittu vandutanga pogumbodhu sirappoda anuppi nama Tamil Nadu government e anuppi vechaanga. அன்பில் மகேஷ் மினிஸ்டர் சார், எம் கே ஸ்டாலின் அவங்களோட நம்ம முதல் மந்திரியோட ஆசீர்வாதத்தோடு போனாங்க. திரும்ப வந்தும் ஏன் இந்த பாராட்டு விழா, அது கேஎஸ்ஆர் ஏன் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் இருக்கலாம். இந்த குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 இயர் கரெக்டாக பிளான் பண்ணி தே ஹவ் கான் டு ரஷ்யா. நிறைய பேர் இன்னும் ஃப்ளைட்டே நம்ம போகாமல் இருக்கோம், ஆனால் இந்த குழந்தைங்க ஏறி ரஷ்யாவில் போய் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ப்ளஸ் ராக்கெட் டெக்னாலஜியில் ரஷ்யா ஒரு முன்னோடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த வாழ்க்கை பயணம் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி கல்வி நிறுவனங்கள் முன் வந்து அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சேர்மன் ஸ்ரீனிவாசன் சாரோட ஒரு பெரிய ட்ரீம் அண்ட் விஷன். அவர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு இவ்வளோ பாராட்டுதல்களை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்கும்போது அவங்க கூட ரஷ்யன் எம்பசி தலைவர்களும் இங்கே கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு தங்கப்பன் சாருக்கு நான் ஒரு சின்ன ஃபோன் கால் தான் பண்ணேன். அதென்ன மேடம் பிரமாதமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தங்கப்பன் சார் ரொம்ப ஹம்பிளாக உட்காந்துருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய வேலையை அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். இன்றைக்கிற எம்பசியிலேருந்து 3 பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா இது கேஎஸ்ஆருக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரமாக ரஷ்யன் எம்பசியிலேருந்து தே வில் நாட் விசிட் அ காலேஜ் ஜஸ்ட் லைக் தட். கேஎஸ்ஆர் இஸ் அ லெகசி அண்ட் வி ஹாவ் த லெஜண்ட்ஸ். ஸோ அந்த லெஜெண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம கேஎஸ்ஆர் கேம்பஸ்க்கு வந்திருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமை, ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம ரஷ்யன் எம்பசி பீப்புளுக்கு கொடுத்துர்றோம். அவருக்கு தமிழ் தெரியாது, பட் ஆனால் எவ்வளோ அழகாக என்னைய பார்க்குறாரு பாருங்கள். இந்த அம்மா ஏதோ நம்மளை பற்றி பேசுத போல அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்க்குறாங்க. பட் எனிவேஸ், ஸோ ஹிஸ் எக்ஸலன்சி உலக் த கவுன்சில் ஜென்ரல் ஆஃப் த ரஷ்யன் ஃபெடரேஷன் இன் சென்னை, அலெக்சாண்டர் சார், தங்கப்பன் சார் அண்ட் காயத்ரி மேடம், வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் தட் யூ ஆர் ஹியர் டுடே டு பிளஸ்ஸஸ். இது ஒரு நாள் மட்டும் இல்லை, இந்த இண்டோ ரஷ்யா அப்படிங்கிறத தாண்டி கேஎஸ்ஆர் ரஷ்யா அப்படிங்கிற பயணமும் இன்றைக்கி தொடங்குது.
இதுக்கு நிறைய வழிவகைகள் தங்கப்பன் சார் நமக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா டெக்னாலஜியில் ஒரு முன்னோடியான ஒரு நாடு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த வாய்ப்பை வந்து நம்ம ரஷ்யன் எம்பசியும் நம்ம தங்கப்பன் சாரும் நிறைய கனவுகளோடு வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம சேர்மன் சார் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ராக்கெட் கிங்ஸ் அண்ட் குயின்ஸுக்கு வரலாம். என்ன ஒரு சிரிப்பு பாருங்கள். ஒரு விஷயம் சொல்லும் போது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். இங்கே மேடையில் ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது ஒருத்தர் கை இப்படி தட்டுறாங்க, ஒருத்தர் கை ஓங்கி தட்டுறாங்க. அந்த கைத்தட்டலுக்கே இவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு கனவு, ஆசை, ஃப்யூச்சரை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கிறதுனால தான் அந்த கைத்தட்டலில் வருது. ஸோ அடுத்தவங்களை பாராட்டி ஒரு மனசளவில் ஒரு சந்தோஷத்தை நம்ம கொண்டு வரும்போது நாமளும் சேர்ந்து வளருவோம் அப்படிங்கிறதுக்கு ராக்கெட் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஒரு முன்னோடி. என்னோடய வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் நான் ரெண்டு விஷயம் சொல்லணும். ரீசண்டாக கேஎஸ்ஆர் வந்து ஒரு ரெண்டு அவார்டு மும்பையில் போய் வாங்கியிருக்கிறாங்க. முதல் அவார்டு பார்த்திங்கன்னா, ஐ வுட் லைக் டு ஷேர் அவர் சேர்மன் ஸ்ரீ ஆர் ஸ்ரீனிவாசன் ஹேஸ் பீன் அவார்டட் த அவுட்ஸ்டாண்டிங் லீடர்ஷிப் இன் ஹையர் எஜுகேஷன் 2023 இன் த ஃபோர்த் எஜுகேஷன் லீடர்ஸ் கான்க்ளேவ் அண்ட் அவார்ட்ஸ் ஃபார் ஹிஸ் அன்வேவரிங் கமிட்மெண்ட் டு ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன். Next, I would like to announce KSR College of Engineering has been recognized under the category of Excellence in Student Outreach, Engagement and Digital Innovation 2023 in the same platform. The only institution in Tamil Nadu to get the award in Mumbai. So this is another feather in our cap. Next is Gokul and Balamurugan. அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். நல்ல ஹியூமன் பீயிங்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னா, ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ளஸ்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அவங்களோட பங்கு இருக்குது. அவ்வளோ ISRO அப்படிங்கிற நிறுவனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு பிஸியான ஒரு ஒர்க் அப்படின்ட்டு. நம்ம எல்லோரும் சொல்கிறோம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு வேலையாக இருக்கேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ISRO அண்ட் TNEB-ல இருந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் இதுக்காக ஆரம்பித்து மெனக்கெட்டு இந்த குழந்தைங்களை வந்து ரஷ்யா வரைக்கும் போகிறதுக்கு அந்த ரெண்டு நல்ல உள்ளங்கள் பெரிய பாடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட அவங்களுக்கு பாராட்டு விழா வைக்கிறதுக்கு KSR பெருமை கொள்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட நிற்கலை நம்ம சேர்மன், அடுத்து நீங்கள் வந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஃபெலிசிட்டேட் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. இவங்களோட எதிர்காலத்துக்கு கேஎஸ்ஆரோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணும்போது சேர்மன் சார் பெருமையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ராக்கெட் கிங்ஸ் அண்ட் குயின்ஸுக்கு நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்கன்னு கூட எங்களுக்கு இன்னும் தெரியாது. நீங்கள் சிக்ஸ்த்து படிக்கிறீங்களா, செவன்த்தா, எயித்தா, டென்த்தா, டுவெல்த்தான்னு தெரியாது. பட் ஆனால் முடிச்சுட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் கேஎஸ்ஆரோட சேர்ந்து பயணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், பாலிடெக்னிக் இந்த மூணு காலேஜ்லேயும் உங்களுக்கு 100% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்போட படிப்பை கொடுக்கறதுக்கு கேஎஸ்ஆர் ரெடியாக இருக்குது. நீங்கள் என்றைக்கு ஒரு மைண்ட் அளவில் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ ரைட் ராயலாக நீங்கள் உள்ளே வந்து உங்களோட அட்மிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். இது காலேஜ் மட்டும் இல்லை, ஹாஸ்டலும் ஃப்ரீ பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட் 100% ஸ்காலர்ஷிப் கேஎஸ்ஆர் இஸ் அனௌன்சிங் டுடே. A big round of applause to our chairman, R. Srinivasan. நிறைய நிறைய நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ் மாப், மேக் அ டிஃப்ரென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேக் அ டிஃப்ரென்ஸ் டே இனாகரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஈவெண்ட்டே வந்து மேக் அ டிஃப்ரென்ஸ் ஈவெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த இனாகரேஷனுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம கேஎஸ்ஆர் கல்வி நிறுவனங்களோட புது லோகோ லான்ச் பண்ணுறோம். 39 வருஷம் கழித்து ஸ்ரீனிவாசன் சாரோட தலைமையில் புது லோகோ ஏன்னு பல பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ கண்டினியூஸ் ஜேர்னி. ஒரு நிறுவனம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஜென்ரேஷன் மாற மாற டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். கலாச்சாரம் மாறணும், அந்த ட்ரெண்டுக்கு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த நிறுவனங்கள் மாறணும். அதில் கேஎஸ்ஆர் எந்த குறையும் வைக்கவில்லை. இன்றைக்கி இந்த மூணு ப்ரோக்ராமும் பெரிய ஈவெண்ட் கேஎஸ்ஆர் பொறுத்த வரைக்கும். இந்த ஈவெண்ட்டுக்கு வருகை தந்திருக்கிற மேடையில் இருக்கிறவங்களும் சரி,
இருக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், பிரின்சிபால்ஸ், ஹெச்ஓடிஸ், டைரக்டர்ஸ், டீன்ஸ், நம்மளோட ராக்கெட் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், அவங்கள அழைத்து சென்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for setting the tone for this wonderful event. And we also thank our management for taking a policy decision of providing free education for the students who went on for a visit to the Russian Space Research Institute. Thank you, sir. Now, before proceeding further, there is an audio-visual prepared by Dr. Gokul, rocket engineer and scientist ISRO. And he has put his hard work in this audio-visual and an inspiring video. I request the students to watch this AV. உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நமக்கு ஒரு ராக்கெட்டுக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்காதீங்க. இப்ப எல்லாரும் புரியறது மாதிரி நான் ராக்கெட் பத்தி பேசுறேன். ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, யாருக்குமே தெரியாத விஷயம். ராக்கெட் சயின்ஸ் பெரிய பெரிய ஒரு மர்மமான விஷயம், மர்ம தேசம் அது. அது வந்து நம்ம உடச்சோம். பிரம்மோஸ் ஏவுகணையுடைய தந்தை என்று அழைக்கக்கூடியவர்
இதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்து விடாது. ஆர்டர் ஆஃப் மெரிட் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த விருதை ரஷ்யாவில் இருக்கின்ற அதிபர்களுடைய கையில் இருந்து பெற்றவர், நமக்கு பெருமை சேர்த்து தந்தவர் ஐயா சிவதானந்த பிள்ளை அவர்கள். ஆக அப்படிப்பட்டவருடைய பயிற்சி இன்றைக்கு உங்களுக்கு ரஷ்யாவில் எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் அங்கே போறாங்க அப்படிங்கறதே எனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு நீங்க ரஷ்யா போறீங்க, நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், தமிழ்நாடு மகிழ்ச்சி அடைகின்றது, பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எதிர்பார்த்த நாள் கிட்டத்தட்ட வந்து 562 நாட்கள், 18 மாதம், 500 பிள்ளைகளோடு தொடங்கிய இந்த ஜர்னி இன்னைக்கு 75 ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து நம்மளுடைய திட்டம் ரஷ்யாவுக்கு மூவ் பண்ற மாதிரி இந்த ஜர்னி இது ஒரு தொடக்கம் மட்டுமே. ஏன்னா அதுல 75 ஸ்டூடெண்ட்ஸ் ரஷ்யா கொண்டு போற, அதுவும் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகளை கொண்டு போற ஒரு விஷயம் இங்க நடந்திருக்குன்னா அதுதான் இந்தியாவோட அந்த 75 ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். நாங்க இந்த பிள்ளைகளை கூட்டு போறது ரஷ்யா கூட்டு போறது கேட்டாக்கா ரஷ்யாலதான் ஸ்பேஸ் சயின்ஸ் ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஆர்ஜின் உள்ளதுல இருந்து எல்லா விதமான டெவலப்மெண்ட்லையும் ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அது பெஸ்ட். Initiated by father of Brahmos, Dr. Sivatano Pillai, who was a distinguished scientist in ISRO and close friend of Dr. Abdul Kalam. Top 50 schools, government school students, who finally fly to Moscow for a space trip, which was first time in the Indian education system. These extraordinary talented students are flying with us. Let's give them an applause. தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் கலாம் கலாம் சலாம் சலாம் கலாம் கலாம் சலாம் சலாம். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். கல்லும் முள்ளும் புல்லும் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். காலம் கடந்து காலம் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். Our dream, continuously acquire knowledge, hard work, and perseverance. One is hardly afraid of God. Some of the things, Arivata Matatipi Tevayana Purlagar Valach. நேர்மை என்பது நெஞ்சில் விளைந்தால் நிச்சயம் நற்குணம் உண்டாகும். நற்குணம் நிறைந்த உறவுகளாலே ஒற்றுமை என்பது உருவாகும். மிகுந்த நாட்டில் தானே ஒழுக்கம் என்பது உருவாகும். ஒழுக்கம் காக்கும் நாடுகளாலே உலக அமைதி நிலையாகும். Sala sala
காந்தியும் பகிர்ந்து படைத்தது நீயா, பாதி நியூட்டனும் பாதி ஐன்ஸ்டைனும் கலந்து செய்ததும் கையா, இந்திய நாட்டை விண்வெளி மேலே ஏற்றி வைத்ததும் பொய்யா, நாளை இந்தியா வாழும் வாழுமே வல்லரசாக ஐயா. இந்திய தூதரகத்தோட அம்பாசடர் எங்களுக்கு வந்து வாழ்த்துறையை வழங்கியிருந்தாங்க. அது ரொம்பவே பெருமிதமான விஷயம். இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ்க்கே நாங்க அவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் தாண்டி நாங்க போய் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும் போது, ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசரை, ஃபாரின் சர்வீஸ் ஆபீசரை, அந்த ரஷ்யன் அம்பாசடரை நாங்க போய் பார்த்துருக்கோம் போது சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கல்லும் முள்ளும் புல்லும் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், காலம் கடந்து காலம் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். Kumar and Rohit for your hard work behind this video, and we were told that your hard work is behind that, and thank you Dr. Gokul. And this video is a wonderful summary highlighting the hard work effort put by the students. Yes, you can please take your seats. And these 50 students are not just the 50 students who went to Russia on that trip. During pandemic period, when we are at home playing snake and ladder with snacks, these students attended online class hosted by Dr. Sivadanu Pillai, and they took frequent tests conducted by the renowned scientist Dr. Sivadanu Pillai, and they also submitted a project based on their learning. Based on these three criteria, they were shortlisted, and they were among the 1,000 students who were shortlisted for a Russia trip, and we salute you on behalf of KSREI. Thank you students, thank you. May I now request Sri R. Srinivasan Sir, Chairman, KSR Educational Institutions, to kindly honor our guest of honor, His Excellency Ali N. Avdeep, Council General of the Russian Federation, Chennai. Please put your hands together. Now our Chairman is honoring His Excellency Ali N. Avdeep, Council General of the Russian Federation, Chennai. Thank you, sir. Now we shall witness the honoring of our special guest, Mr. Alexander Dadonov, Vice Counsel, Head of Russian Cultural Department, Chennai. Thank you, sir. Continue with honoring. Now it is Mr. P. Thangappan, Secretary General, IRCUFS and IRCCI, and he is the one behind securing visas for these students. Thank you, sir. Now I request our CEO ma'am, Dr. Akila Muthuramalingam, to honor Dr. D. Gokul, Rocket Engineer and Scientist, ISRO.
Thank you, ma'am. Next, we request our CEO, ma'am, to honor Dr. J. Balamurugan, Senior Manager, TNEDA. Continuing with the honoring, now it is Ms. Gayatri, Administrator, Indo-Russian Chamber of Commerce and Industries. As a token of love and gratitude, now Mr. Tangappan, General Secretary IRCUFS and IRCCI, want to honor our Chairman Thiru R. Srinivasan. As a token of love and gratitude, Mr. Tangappan, Secretary General, IRCUFS and IRCCI is presenting a small memento to our Chairman Thiru R. Srinivasan. Thank you, sir. Introducing our guest of honor, His Excellency Ali N. Avdiv. I would like to share a few information. The word, the Russia is not a word for us, it is an emotion for all of the Indians. Russia is an all-weather friend for our country, India. During 1971 Indo-Pakistan war, India was surrounded by Pakistan, China, America and UK. It was only Russia, they sent that submarine warship with nuclear warhead, which eventually prompted America and UK back up from the war. And if not for the Russian help, India would be at least 10 years behind politically and economically. And Russia has always extended political and military support to India. And we feel honored to have you with us, sir. Thank you, sir. And now, formally introducing him, he graduated from the Moscow State Institute of International Relations in 1983 and entered the diplomatic service in 1983, where he held a number of diplomatic posts at the Ministry of Foreign Affairs in Russia and abroad. Mr. Ali N. Avdiv served as Consul General of the Russian Federation in Chittagong, Bangladesh from 2005 to 2009. He was the head of the desk and deputy director at the Second Department of Asia, Ministry of External Affairs, Russian Federation. He also served as the Consul General of the Russian Federation in Karachi, Islamic Republic of Pakistan. Since September 2018, he has been serving as Consul General of the Russian Federation in Chennai, Republic of India. And when he was posted in Chennai from Bengal, I happened to see one of his interviews where he shared that he loves the spicy food of Tamil Nadu. Apart from spicy food of Tamil Nadu, he has a love and desire for art and architecture of India, especially Tamil Nadu. And he expressed that he would love to visit Madurai and Tanjore. Hope he has fulfilled his desire. Now it's our honor to have you with us, sir. I bid a hearty welcome to our guest of honor, His Excellency Ali N. Avdiv, and invite him for a special address. Please, sir. Respected Mr. R. Srinivasan, Dr. Akila Muthura Malingam, and other dignitaries on the dais, faculty members, students, a very good morning to all of you. So before coming here, I was taking around this sprawling campus of the K.S.R. institution, and I was greatly impressed by what I saw, by the infrastructure and also by the ambience of this place. And I think that, of course, the credit should go to Mr. Ramaswamy, who was the founder of this educational institutions, and he was a great visionary who created, and he started from, I learned that he started from very humble beginning and rose to be such a great personality who has done a lot of social work and made a tremendous contribution to the field of education in India. And now that Mr. Srinivasan took over from him, I know that it will continue to, this institution will continue to flourish, and I think that
south and the sounds, and more students will get a chance for education in various spheres of science and knowledge. And I'm really happy and thankful to the organizers of this event for a chance to facilitate and interact with the students and faculty members, and also to felicitate the students who earlier this year had a unique chance to go to Russian cities of Moscow and St. Petersburg and a tour of space landmarks in Russia. As for those students who are yet to visit Russia and who are sitting here in this auditorium, I wish to motivate them to take an interest in space studies. And space science is a very vast subject. It includes many other branches like rocket science, space medicine science, etc. And I think there are quite a lot of people studying here who will, after graduation, will go to that to the institutions which are closely connected with space science. You know that this space science will considerably shape the future humankind, and presently it is the fast developing area of knowledge. Space industry already in India also already offers great employment opportunities, and I do hope that some of the students will become space scientists when they grow up and graduate. Everyone is probably in this auditorium is aware that the space age began in Russia in October 1957 with the launching of the first artificial Earth satellite, which was named Sputnik 1. Now the word Sputnik has become an international word and many people use it in their daily life. So that event opened great possibilities for space exploration and related technological advancement. This first launch was followed by the first human flight into space on April 12, 1961. Russian cosmonaut Yuri Gagarin was the first man who made a travel to the outer space, safely returned to Earth, and thus earned himself an eminent name in the history of space exploration. The choice of the cities in Russia where the students, Indian students went this year was based on the available contribution of those cities, not only to the world's cultural heritage, but also, which is no less important, to human space progress. So as for India, the country is nowadays advancing as a space-faring nation. For that reason, it was naturally a very interesting and exciting journey for the younger generation to Russia. So they visited St. Petersburg, which is our northern capital and real treasury of Russian Empire cultural heritage. They also enjoyed staying in the capital of Russia, Moscow. And of great use for them was a visit to the Cosmonautics and Aviation Center at the exhibition of which in Moscow. And they were very lucky to have a visit also for the Star City, which is a township outside Moscow, where spacemen, Russian spacemen, live and get training. And it is a unique opportunity and to go to that city and see the facilities which are used for ensuring safety of space flights. I do believe that the visit to Russia has left delightful and happy moments that will stay with the students forever. And Russia will always beckon them back should they decide to go there on another visit. And Russia will always welcome them as guests, especially from such a friendly country as India. Russia and India have been maintaining very strong partnership in different fields for many decades. And India's engagement with Russia in space goes back to 1975. When the Soviet Union helped launch Aryabhata, which was India's first satellite,
and it was launched from the Soyuz launch vehicle. The most recent example is of this bilateral cooperation is the training of Gaganauts in the space center in Russia for the first human space mission of India, which will be realized in a couple of years. The world is going through a serious technological transformation nowadays, and along with the challenges that this period brings to us, new opportunities are also opening up. In these circumstances, the advanced and science-driven cooperation in the space industry can very much contribute to the strengthening of ties between Russia and India through joint space exploration. Those students who are school students today, in a few years, will become scientists, engineers, and doctors. All these professions may be applicable to space exploration. So the initiative of the Indo-Russian Chamber of Industries and Commerce to take students to Russia on a space tour is a very vivid example of people's diplomacy that really helps people from different countries build direct relation in the spirit of friendship and mutual trust. Russian and Indian national interest in space and in science and space exploration are one of the links that cements the bonds between our nations. And I want to assure you that our consular mission in Chennai is always ready to promote and support such interaction in every possible way. Thank you so much. Head of Russian Culture Department, Chennai, for special guest address. Dear guests of honor, representatives of administration of the K.S.R. educational institutions, the organizers of this magnificent program, dear students, dear pupils, dear teachers, and probably dear parents who can be here. I'm really impressed to be here, and I'm really happy today to be here. I was going to tell you about the history of exploring space, about the history of exploring space by Soviet Union, by India. I would like to tell you about the Russian-Indian cooperation, but what I've seen today, it was really breathtaking, and I just what I've seen today left me speechless. I've seen today not only the educational institution, I've seen today a small city with its own scientific life, with its own ambience, with its own soul. And I've seen today's presentation about this trip to Russia, and it left me so emotional that I almost forgot what I was going to tell you. And I would like to say thank you to the organizers, thank you to the administration that you made it happen. You made it happen. And from behalf of Cultural Department of Consulate General of Russian Federation, I would like to greet you on this special occasion, special day. And why is it special, you may ask me. I will tell you from the beginning, probably for ages, for centuries, people are eager to explore space. And only 20th century gave us this opportunity to go to space, to explore space. And of course, Soviet Union was the first country
It was the country who sent first man into space. It sent first woman into space, first man into outer space. All of them were Soviet citizens. It sent the first moon rover to the moon, etc., etc., etc. So it wasn't not only Soviet Union, of course. In cooperation with India, we've sent the first Indian man into space. So Rakesh Sharma, he was the first Indian man into space. And all of this was in cooperation with us. And you know, Russia opened its heart for India not 75 years ago. It happened much earlier. And it was a Russian who was the first man from Europe who ever came to Indian land. It was the Russian traveler more than 500 years ago. And for more than for more than 500 years, we've been friends, we've been together. And for Russia, India is more than just a partner. For Russians, India has been a good friend for more than 500 years, and I'm sure it will last in the future. And for those who's been to Russia and for those who is going to go in future, I'm telling you that it's been a first step in your scientific and in your future life. And that's why today is so special. And not only the day is so special, the place is special. And you are special because today you are making your first steps in future life. And I can say same as India. Some years ago, 60 years ago, Soviet Union, Russia was the first country in space. But now, India put a lot of effort in this, in space program, in engineering, etc. And now it's India is the country who leads the space race. It's India is that country who became the first country in southern pole of the moon. But nothing happens just like this in the blink of an eye. It is Chandrayaan 3, which was successful. Before was Chandrayaan 1, Chandrayaan 2. And as the Indian space program, you in your life, you will face difficulties. Sometimes you will face even failures. And I want to encourage you to face these failures. And please don't pay much attention for this. Just keep trying. Keep doing what you are doing. And despite of these failures and despite of all the difficulties you are facing, one day you will definitely succeed. And of course, I'm happy to be a part of this success of you. And of course, as a head of Russian House of the Cultural Department of the Consulate General, I will do my best to help you if it's possible. And I know that Russia can offer a lot of programs like this when you can come to Russia, when you can meet cosmonauts, scientists, politicians, all the people who can help you
to be successful in your life in India, to move India forward, to help India to develop more in their future. So we will be happy to help you. Of course, you're always welcome to our Russian house. You can even participate in this governmental program, of this special scholarship program that Russian government offers to every student from abroad. You can take part in this program, go to study to Russia for free, and of course, come back to your alma mater, come back, keep studying here, and move forward India to become successful. And I wish you all the best. I wish you to be successful in your life. And I wish to thank again to all the people who participating in this great program. Thank you. With your help and with our help, we can do more. Thank you very much. Emotional, and that's a tie-up between India and Russia. Your words, we could feel your words, which came from the bottom of your heart, filled with love and affection. Thank you, sir. Today's special guest, Mr. P. Thangappan, a Secretary General of Indo-Russian Chamber of Commerce and Industry since 1995. He is also a Public Relations Officer, Russian Culture Center, Secretary General, Indo-Russian Culture and Friendship Society, IRCUFS, Tamil Nadu. Consultant, Russia and CIS Countries, Butterfly Group of Companies, Consultant and GEM Group. Now I invite Mr. P. Thangappan, Secretary General, IRCUFS and IRCCI, who was instrumental in the visa process of these students, to share a few words with us. இந்த படம் வெளிவந்த ஆண்டு 62 மேல், இன்றைக்கு 2023, இதை பாடிய கவிஞன் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியுமா யார் எழுதுனதுன்னு, கவிஞர் கண்ணதாசன். காரணம், அவர் ரஷ்யா போயிட்டு வந்தார். அதை இந்திய சோவியத் கலாச்சார கழகம் ரஷ்யாவில் உள்ள துர்க்மெனிஸ்தான் மாகாணத்திற்கு அன்றைக்கு அனுப்பி வைத்தோம். எம்எஸ் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் இத்தனை வருடங்களுக்கு பிறகு கனவு மெய்ப்பாடல் வேண்டுமென்றால் பாரதியார். அது இன்றைக்கி இந்த மாணவர்கள் மூலியமாக வந்திருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு முன்னால் பேசின அலெக்சாண்டர் தோதனோ என்னை விட ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். நானே அசன் நான் தான் எமோஷ்னல் நினச்சேன், அவர் நமக்கு மேலே எமோஷ்னலாக இருந்தேன். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் ஃபஸ்ட்டு ஸ்பீச் அவுட் சைட் சென்னை. இண்டீட் வெரி ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கிரேட் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ்ட் பை KSR குரூப். And I am thankful to the management, especially Mr. Srinivasan, and also Dr. Agila Muthuramalingam. And I want to mention once again Mr. Alek Avdev, who is presently working here in the assignment, and he is actually a dedicated person than me, than our Indian team, I can say. He is architect of Indo-Russian friendship in the contemporary year. So, dear sir, very happy to speak to you. But Tamil language pesalana ena idu Tamil binding. Tiruchengodu, I told sir, chairman sir, Tiruchengodukku India-Russian nadpuravukku romba nerukamana uravugal. Ena Vadivel solra varalaru mukkiyam. Indha varalatte theriyamal na yen poittu vandhen solittu avangala paaradradalla. நாம் நம்மை பாராட்டி கொள்வதற்கு, நாம் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த அறிமுக உரை நிச்சயமாக உங்களுக்கு பயன்பெறும் நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சுடுவேன். அதுக்கு மேலே வந்து இதை வந்து தயவுசெய்து எதோ யூடியூப்பில் போகிறீங்க. இதை இந்த ஷார்ட் நோட், த ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டோரேஷியன் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்டட் ஃப்ரம் திருச்செங்கோடு.
This is very important for this today's meeting as far as I am concerned. I am very happy indeed. 2 days before, I was talking to our president, Mr. Jem Biramani, who has been associating since my childhood personally. I spoke, I am going to Tiruchengur, sir, your city, because I came along with him 15 years before to meet his mother also in his village. He told, Rangabani mentioned our chairman, there are relatives, because I visited many times. This time he is now celebrating 80 years, you understand. More than 40 years he has been associating with the Indo-Soviet Cultural Society. Now he is the president of Indo-Russian Chamber of Commerce. He is from Tiruchengur. That's very important. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய ரஷ்ய இந்திய சோவியத் கலாச்சார கழகத்தை நிறுவியவர்களிலே மிக முக்கியமானவர் ஒருவர். அதற்கு முன்னால் பார்த்தா இதனுடைய பாரம்பரியம் காளி அண்ணா கவுண்டர். காளி அண்ணா கவுண்டர் எத்தனை பேர் தெரியும், கை தூக்க பார்க்கலாம். யங்ஸ்டருக்கு தெரியாது. இதையெல்லாம் வந்து ஒரு சிலபஸாகவே வைக்கணும், தனியாக சொல்லணும். திருச்செங்கோடில் பிறந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உறுப்பினராக இருந்து 100 வயதுக்கு மேலே வாழ்ந்த ஒரு மகான், அவர் பிறந்த மண் வந்து இந்த மண். இதையெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். அவரை வந்து கூட்டி போய் வேறுமணி சார் என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போ அட் ஏஜ் ஆஃப் 98 ஆர் சம்திங் அவர் மீட் பண்ணோம். பிறகு மோகன் குமாரமங்கலம், குமாரமங்கலம் ஊர் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஊரில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பம் மோகன் குமாரமங்கலம், ஹூ வாஸ் அசோசியேட்டட் வித் இண்டோ சோவியத் கல்ச்சரல் சொசைட்டி அண்ட் ஈ ஒன்லி பில்ட் திஸ் மூமெண்ட் ஆஸ் எ பீப்புள்ஸ் மூமெண்ட். The great lawyer, then he became a member of parliament, then he became minister of mines. These are the, I had the opportunity to meet personally, and when I was very young, they used to come to my house, because being my father was a communist. So, இதெல்லாம் வந்து நினைவுகள் வந்து திருச்செங்கோடில் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு. காரணம் வந்து இன்றைக்கி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பிர்லா குரூப்புடைய பேர் ஆதித்யா குமாரமங்கலம்னு. எத்தனை பேர் தெரியும் ஆதித்யா குமாரமங்கலம் பிர்லா குரூப் சேர்மனாக இருக்கார், யூகோ பேங்க்குடைய சேர்மன் நினைக்கிறார். அந்த ஆதித்யா குமாரமங்கலம் இந்த குமாரமங்கலம் எடுத்தது, அங்கே ஒன்று பிர்லாலேருந்து வரலாது. அந்த ஆதித்யா குமாரமங்கலம் பேர் வந்ததை இந்த குடும்பத்து. அப்போ திருச்செங்கோடுக்கு எவ்வளோ பெரிய பெருமை இருக்குது உலக அளவில், அதுக்கெல்லாம் நாமெல்லாம் பெருமைப்பட்டுக்கணும். நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள மாட்டோம், மற்றவர்கள் நம்மை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த பேரை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பேர் எப்படி வந்துச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய எனக்கு சின்ன விஷயம் தெரியாது. எப்படி பிர்லா வந்து ஆதித்யா குமாரமங்கலம் பேர் வைக்கிறாங்க? இது பல பேர்கிட்ட கேட்டேன், கம்யூனிஸ்ட் தலைவர்லாம் அது அந்த பதில் வந்து எனக்கு சரியாக இதாக அவங்க மாநிலம். ஃபார்ச்சுனேட்லி ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி ஜெம் வீரமணி வந்து எனக்கு கூப்பிட்டார், ஒருத்தர் வந்திருக்காங்க உங்களை பார்க்கறது உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னாரு. யாருங்க நான் வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு. போய் பார்த்தா லலிதா குமாரமங்கலம், மோகன் குமாரமங்கலோடைய டாக்டர். அவங்க இப்போ சேர்மன் உமன்ஸ் கமிஷனில் இருக்காங்க டெல்லியில். ஷி வாஸ் டெல்லிங், அது கேட்டேன் இது எப்படி சொல்லுங்க அண்ணன், பிர்லாவுடைய தொழிலாளர்களுக்கும் பிர்லாவுக்கு ஏற்பட்ட ஒரு தொழில் தகவல் இதில் வந்து பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்ட போயிடுச்சு, போனஸ் தான் எல்லாமே. அதை இவர் கூப்பிட்டு பண்ண சொல்லியிருக்காரு, அப்பியாரை சொல்லி. இவர் ரெண்டு பேரும் கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போகல, இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு சமாதானம் பண்ண வச்சு அதை வெற்றிகரமாக முடித்து ரெண்டு பேரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு சமரசம் திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ பிர்லா கேட்டிருக்காரு, நீங்கள் கம்யூனிஸ்ட் ஃபேமிலி தெரியும், காங்கிரஸ் ஃபேமிலி தெரியும், பட் உங்களுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ், வாட் இஸ் யுவர் ஃபீஸ் ஃபார் அப்பியரிங் தி கேஸ்? அவர் சொல்லியிருக்கார், மை ஃபீஸ் இஸ் The workers should work. You should also give whatever possible help for flourishing, for building a new India. That's what I told you. That's why I'm inspired. I'm so inspired. That's why I'm Birla Kumaramangal. Aditya Kumaramangal. All these Tamil Nadu's பெருமைகள் உலக அளவில் கொண்டு சென்றதில் திருச்செங்கோடு ஒரு மிக முக்கியமான பங்கு வகிச்சதுக்காக நான் சொல்ல வந்த விஷயத்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஈரோடு ஈவேரா பெரியார், ஃபவுண்டர் ஆஃப் தி திராவிடன் மூமெண்ட், பட் இ வாஸ் இன்ஸ்பைர்ட் பை சோவியத் ரெவல்யூஷன். ஈ விசிட்டட் இந்த இயர் 1933, ஸ்டேட் இன் ஒடேசா, நவ் உக்ரைன் ஏரியா, 300 டேஸ், அண்ட் ஈ சீக் சப்போர்ட் ஃபார் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். அப்போ அந்த இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் இ வாஸ் வெரி மச் இன்ஸ்பைர்ட் பை அக்டோபர் ரெவல்யூஷன். ஈ சீக்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் த சோவியத் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ், அண்ட் ஈ கேம் பேக், ஈ வாஸ் வெரி மச் இன்ஸ்பைர்ட் த ரஷ்யன் ரெவல்யூஷன் change the entire face of the country, entire the face of the world also sooner. So when he returned, whoever born in this period, அவர் பிரச்சாரத்தெலாம் போகும்போது இந்த குழந்தைக்கு பேர் வைங்க, இன்றைக்கி வைக்க சொல்கிறாங்க. என்ன பேர் வச்சுருக்கீங்களா? ஸ்டாலின். ரஷ்யா, ரஷ்யாவும் இருக்காங்க. குத்தூசி குருசாமியுடைய மகள் 92 இயர்ஸ்,
டிஎம்எஸ் ரிட்டையர் ஆகிட்டு நௌஷியா அலைவ் ஈவன் அலைவ் அது நேம் இஸ் டாக்டர் ரஷ்யா. அப்போ செங்கோடி, செங்கோடி ஒருத்தர் இருக்கார், வீரமணி சார் சொன்னார், திராவிட கழக தலைவர் வீரமணி சொன்னார், செங்கோடி ஒருத்தர் இருக்கார். இப்படி ரஷ்யாவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த காரணத்தில் அதை மக்களிடம் சென்று கொண்டு சென்று அதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய பீப்புள்ஸ் மூமெண்ட் உருவாக்குற மாவட்டம் திருச்சி செங்கோடு மாவட்டம். இதுக்கே பெரிய கைத்தாட்டம் நினைக்கிறது. ஈரோடு எல்லாம் இப்படிலாம். பிறகு அவர் வந்து கார்ல் மார்க்ஸினுடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, நீங்கள் பார்க்கலாம் டெக்ஸ்ட் புக்கெலாம் இருக்கும் யூனிவர்சிட்டியில், அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். மொழிபெயர்த்து அது வச்சுருக்காங்க. இது வந்து நான் ஐ எம் டெல்லிங் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வென் எவர் யூ விசிட் சென்னை, யூ கோ அண்ட் சீ த விடுதலை ஆஃபீஸ், பெரியார் திடல், தே ஹவ் த டாக்குமெண்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் பை ரஷ்ய சோவியத் யூனியன் அண்ட் ஆல்சோ தி டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன் ஆஃப் தி மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இதையெல்லாம் வழிகாட்டுதல் வந்ததுனால தான் இன்றைக்கி 48 பேர் 50 பேர் ரஷ்யாவுக்கு போகிறது வாய்ப்பு கிடச்சிது. நீங்கள்லாம் பார்த்த ஒரு பொண்ணு வந்து 15 வயசில் போயிருக்கு, 15 டேஸ் ஓல்டு ஷி விசிட் ரஷ்யா. நேரு விசிட் பண்ணார், 1889 பிறந்து 1927 போகிறார். ரஷ்யன் ரெவல்யூஷன் 10வது ஆண்டை பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தை மோதிலாரை வற்புறுத்தி போகிறார். ஆனால் போலண்ட்லேருந்து அவர் ட்ரெயினில் போகிற ஒரு நாள் லேட்டாக போயிடுறார். ஹி விசிட்டட் ஆன் 8 or 9 சம்திங், ஸோ இஸ் நாட் ஏபிள் டு மீ. பட் ஆஃப்டர் தட் இஸ் பிகேம் ஏ பிரைம் மினிஸ்டர். ஹி விசிட்டட் ஃபர்ஸ்ட் டைம் 1955 அலாங் வித் ஹிஸ் டாட்டர். அவங்களாம் அதே மாதிரி டால்ஸாயை வந்து என்னுடைய குரு என்று சொல்லுவார் மகாத்மா காந்தி. இங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது, திருச்செங்கோடில் இருக்குது. இந்த அர்த்தநாரீஸ் மாதிரியே ஒருத்தர் ரஷ்யன் கல்ச்சரில் வந்து டான்ஸ் பண்ணாங்க. இந்த ஃபேஸ் மாறும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆண். ஐயோ எங்கள் ஊர்லேயும் இருக்கா கோயில், அதை கூட்டு வந்து காமிச்சோம் மெட்ராஸில் கூப்பிட்டு வந்து காரில். அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டான், எனக்கு தெரியாது, பிகாஸ் ஐ ரெட் சம் ஸ்டோரிஸ், அதை வச்சு நான் பண்ணினேன். ஸோ வேற எவர் இட் கம்ஸ் நோ, அதுதான் வந்து அண்ணாதுரை தமிழக முதல்வர் அண்ணாதுரை அவர் சொன்னார் குறிப்பிட்டு இஸ்கஸ் மீட்டிங்கில் குண்டூரில் மோகன்குமார் தலைமையில் இருந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார். முதலமைச்சராக அமெரிக்கா இரும்பு பெட்டியை காமிக்கும், இரும்பு பெட்டி என்ன இருக்கும், டாலர் இருக்கும். இன்றைக்கி அதை வேலை தான் பண்ணுறாங்க, ஈராக்கில் இந்த இதெல்லாம் எல்லாத்துலையும் அதை வேலை தான் பண்ணுறாங்க. ரஷ்யா இதயத்தை காமிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புடைய பைண்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள். இங்கே சொன்னார் வேலண்டைன் தரஸ்கோவை பற்றி சொன்னார். அந்த தரஸ்கோவை வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க, வந்த ஆண்டு 60க்கு மேலே நான் அதை நான் பார்த்துருக்கேன். அது அதனுடைய ஆவணங்கள்லாம் வந்து ஹிந்துவுடைய ஆர்கிவ்ஸில் இருக்குது. அவங்க மவுண்ட் ரோடில் காரில் வர்றது, அவங்க ஹஸ்பண்டோட ஓஷியானிக்னு ஹோட்டல் இருக்குது கவுன்சில் பக்கத்தில், அந்த ஹோட்டலில் பேசுகிறது. இதெல்லாம் வந்து வரலாற்றை நம்மை பெருமைப்படுத்தக்கூடிய சம்பவங்கள். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நெருக்கமாக இருக்குது, அதில் திருச்செங்கோடு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதா இந்த இடத்துல குறிப்பிட வேணும். இவங்களாம் போயிட்டு வந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், உலகத்திலேயே அதிக ஆர்&டி உள்ள நாடு ரஷ்யா. ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் ஆர&டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். பல இடங்களில் நான் நவசிபர்ஸ்க்கு நான் டாக்டர் சிவதான பள்ளி போயிருந்தோம் ஒரு 10 வருஷம் முன்னாடி. அங்கே தான் ஸ்புட்னிக் இந்த சேட்டலைட்டை உருவாக்கினாங்க. அந்த விஞ்ஞானிகள் இன்னும் இருக்காங்க, அகாடமி ஆஃப் சயின்சஸ், த ஃபர்ஸ்ட் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இன் நவசிபர்ஸ்க். வி விசிட்டட் அண்ட் டாக்டர் சிவதான பள்ளி கிராஸ் பண்ணுறாரு, நிறைய ப்ரெசன்டேஷன் பார்க்குறாரு. வை யூ ஆர் நாட் அப்ளைங் ஃபார் நோபல் ப்ரைஸ், வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட், அவர் ஜாப் இஸ் டு சர்வ் ஃபார் த பீப்புள். திஸ் இஸ் த லைக் மைண்டட் ஆஃப் ரஷ்யாஸ் கேரக்டர். இதுதான் மிக முக்கியமான விஷயம். அதே போல் இவங்க வந்து நம்ம நேரு அவர்கள் ராதாகிருஷ்ணன் வந்து ஸ்டாலினை மீட் பண்ணுறார் இந்தியாவுக்கு ஃபுட் ஷார்ட் சப்ளைக்காக. ஷார்ட் சுதந்திரத்துக்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டுக்கு அப்புறம் ரொம்ப ஷார்ட் சப்ளை இருந்தால் நீங்கள் வந்து உதவி செய்யணும். அப்போ அந்த ஃபுட் மினிஸ்டர் சொல்கிறாரு, நாங்களே இப்போ தான் செகண்ட் வேர்ல்டு முடிஞ்சிருக்கோம், 2 கோடி பேர் இறந்து போயிடணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களை ஹெல்ப் பண்ண முடியாது, வேறங்களாம் நீங்கள் பண்ணிக்கணும். இன்னொன்று உங்கள்கிட்ட நான் கேட்குறது பிகாஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறார் தத்துவ ஞானி ராதாகிருஷ்ணன். அது என்ன, ஐ வாண்ட் மீட் ஸ்டாலின் அப்படிங்கிறார். ஸ்டாலின் அப்படி வேண்டாம், இந்த டைமில் பார்க்க முடியாது, நோ அப்பாயின்மெண்ட் அப்படி. நோ யூ கேன் டெல் ஐ எம் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு, தென் ஈ பிகேம் அம்பாசிடர். அவங்க ஒரு எஸ்டி பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. உடனே நெக்ஸ்ட் டே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு ஸ்டாலினு, ஸ்டாலினை மீட் பண்ணுற கிரெம்லில். இது மாதிரி விஷயம் சொல்கிறார், பாலிடிக்ஸ் இருக்குது, ஏன்னா நாங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போனால் எங்களுக்கு டிமாண்ட் பண்ணுவோம், கண்டிஷன் போடுவாங்க, அந்த கண்டிஷனுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்வது கஷ்டம், நாளைக்கு நாங்கள் அடிமையாகிடும் திரும்பியும். இந்த இந்த கே இந்த பதிலை கேள்விப்பட்டு உடனே ஸ்டாலின் ஃபோன் பண்ணி ஃபுட் மினிஸ்டருக்கு, ரிலீஸ் சம் குவான்டிட்டி இமீடியட்லி டு இந்தியா, இந்தியா இஸ் அவர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இன்டர்நேஷ்னல் அரினா. அப்போ சொல்கிறார் இது ராதாகிருஷ்ணன், இவர் எ கிரேட் ஹியூமன் பீயிங். யார் ஸ்டாலினை பார்த்து, ஸ்டாலினோட பதில் என்ன தெரியுங்களா, த ஃபர்ஸ்ட் மேன் ஹூ கால் மீ ஹியூமன் பீயிங் தட் இஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். இதெல்லாம் பைண்டிங்ஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் த பீப்புள் ஆஃப் இந்தியா. மத்திய பிரதேசத்தில் பிலாய் தொழிற்சாலை துவக்கி வச்சது ரஷ்யா தான், ரஷ்யாவுடைய 100%
டெக்னாலஜி எல்லாமே மேன் பவர் நம்மளுது அவங்களுக்கு ஜாஸ்தி. அதே பொக்காரோ கட்டும்போது ரஷ்யா வந்து 20%, இந்தியா வந்து 80%. ஆகையால் இந்த வரலாற்றினுடைய உண்மைகளுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஆர்என்டி வச்சுருக்காங்க, ஆர்என்டி ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆகையால் அதை வளர வேண்டிய ஒரு பொறுப்பு மீண்டும் திருச்செங்கோடு தான் வந்து அகைன் பேக் டு ஸ்கொயர். இன்னொரு அதெல்லாம் சொன்னேன் உங்கள்கிட்ட, மேடம் சொன்னேன், சார் சொன்னேன், இந்த சொன்னார் டாக்டர் அலெக்சாண்டர் மேட் எ வெரி குட் பாயிண்ட், இட்ஸ் எ ஸ்மால் டவுன், த டவுன் சுட் மெர்ஜி வித் என்டையர் ரஷ்யன் ஃபெடரேஷன். அந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு தேங்க்ஸ் டு உக்ரைன் வார் இந்தியா இஸ் வெரி க்ளோசர் டு ரஷ்யா தேன் எவர். அது அந்த அடிப்படையில் நாங்கள் சைன் பண்ணி வந்திருக்கோம், அல்டாயும் விளாடி வஸ்டாக்கும் சைன் பண்ணியிருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட், கோயிங் டு பி அனௌன்ஸ் வெரி சூன், எக்ஸிக்யூட்டட் விளாடி வஸ்டாக் ஃபாரிஸ்ட் ஜப்பானுக்கு வந்து 2 மணி நேரம் பசிபிக் ஓஷன், விளாடி வஸ்டாக் வயா சைனா சைனீஸ் சி டு சென்னை. இந்த லாஜிஸ்டிக் பீரியட் கோயிங் டு பி ரெடியூஸ் பிட்வீன் 25 to 28 days, அதர்வைஸ் இட் டேக் 40 days ஃப்ரம் செயின்ட் பீட்டர்பர்க் சென்னை ஆர் மும்பாய். ஸோ வர்த்தகத்தினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு ரஷ்யா கொடுக்கும்போது அதன் முதன் பலனை அனுபவிக்கப் போவது தமிழ்நாடு, இது யாரும் தடுக்க முடியாது. அந்த காலத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கோம், அதுதான் பாரதி கனவு மெய்ப்படல் வேணும்னு சொன்னான். ஆகையால் வந்து இந்த உறவுகளை வலுப்படுத்த என்னென்ன துறைகள் இருக்குதோ அத்தனை துறைகளிலும் வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். அதற்கு இந்திய ரஷ்ய நட்புறவு கழகம் இன்றைக்கு 2 மாகாணங்களை நாங்கள் ஒரு 15 நாள் ரஷ்யா போயிருந்தோம், 2 மாகாணங்களை பண்ணிக்கிறோம், சைபீரியாவில் அல்டாய் மாகாணம், அடுத்தது வந்து விளாடி வஸ்டாக், அதோடு சைன் பண்ணியிருக்கோம், மினிஸ்டர்ஸ் வராங்க வரப்போகிற டெலிகேஷன். அதனால் இந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுங்க, என்னென்ன ஏரியாஸுங்கிறது நம்ம உட்காந்து பேசிப்போம். அதே சமயத்தில் ரஷ்யன் லாங்குவேஜ் ஆன்லைனையும் பண்ணுவோம். வி டேக் திஸ் மெசேஜ், ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன், நோ வார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். Now let me invite Dr. D. Gokul, rocket engineer and scientist, ISRO, has more than 15 years of experience at various level in quality projects and research and development area at Satish Dhawan Space Center, SDSC, SHAR, Indian Space Research Organization and Carbodrome Universal Limited, Murugappa Group. Presently he is working as a scientist SF, deputy secretary rank in system reliability group of solid propellant booster planet in SDSC, SHAR, ISRO. Now he is also a project manager for small satellite launch vehicle in solid motor assembly, testing and launch operations. He received Youngest Scientist Merits Award and many more. Now I request Dr. D. Gokul, rocket engineer and scientist, ISRO, to share a few words with us. Please, sir. Good morning to all. Good morning. I think Abdul Kalam said India is having the strongest point is youth of our country, right? But other than our voice, Vanakkam. Okay, good. Great. First of all, I should thank the K.S.R. chairman, through R. Srinivasan sir, because such a big opportunity given to our own kids is not that easy. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பாராட்டு நடத்துவாங்க. ஏன்னா தமிழகத்தில் 8 கோடி பேர் இருக்காங்க, அதில் பல தொழிலதிபர்கள் இருக்காங்க, பல கல்லூரி நிறுவனங்கள் இருக்குது. நான் முதல் கல்லூரி கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே கூப்பிட்டு இவங்களுக்கு பாராட்டு தெரிவித்த சேர்மனுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அலாங் வித் தேட் ஐ ஆல்சோ தேங்க் த சிஇஓ, பிரின்சிபல், ஃபேக்கல்டி, ஸ்டூடெண்ட்ஸ். மே ரிக்வஸ்ட் அவர் ராக்கெட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கிவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் என்டையர் டீம், பிகாஸ் திஸ் வுட் ஹவ் நாட் ஹேப்பன் டேட் for without the support of our the chairman. Thank you so much. And also I welcome our excellency the council general of Russian Federation, also the vice consul of head of Russian cultural department, and our Thangappan sir who is always with us, the secretary general, and Gayatri madam, and also Dr. J. Balamurugan. So I think our journey, always we know it's a very big journey, something around 2 years what we had, ஒரு 2 வருடம் நம்மளுடைய தொடர்ந்த பயணம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மாவட்டத்தில் இருக்கிற இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயாச்சு. வி டோன்ட் நோ ஹவு தே கனெக்டட், பட் வென் எவர் வி ஆஸ் தெம் ஃபார் எனி ப்ரோக்ராம் டெஃபினெட்லி தேல் பி ஆன் தி டாட். ஸோ அண்ட் வி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் தேர் பேக்ரவுண்ட், வாட் இஸ் தேர் ஆம்பிஷன்ஸ், வாட் தே வாண்ட் ரியலி கான்ட்ரிபியூட் டு தி சொசைட்டி அண்ட் டு தி நேஷன், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ராக்கெட் சயின்ஸ். இஃப் யூ ட்ரை டு சி, ஐ திங்க் டுடே தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, almost I think 1 crore 28 lakh students are there. In that 52 lakhs are government school students with aided, and only 500 students got an opportunity to be in this rocket science program.
And the 500 lime, only the 50 students, top 50, got the opportunity to go to Russia. That is you people. Because it is no doubt not happened yet because they are being sustainable. Na KSR oda paathana the moon logo kuduthunanga SDG goal or moon goal kuduthunanga, which means sustainable development goal. When we do something like what we achieve continuously without any failure, that becomes sustainable. That is what these students have done. நிறைய பேர் இருந்தாங்க, 500 பேரில் பாதி பேர் வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க என்னமோ பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு காலங்களில், ஒரு வருஷமாக காலங்கள் இன்னும் இவங்க 1.5 வருஷமாக எடுத்துட்டு இருக்காங்க, 2 வருஷமாக எடுத்துட்டு இருக்காங்க, மாஸ்கோ கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க, இதாக கதை போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்த ஒரு பாதி கூட்டம் அப்படியே போயிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் அந்த துடிப்போட இவங்கள பிடிச்சா போதும், நம்ம நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வந்து வெற்றியோடு பயணிக்கலாம்னு சொல்லி அந்த பிடிச்ச திரும்பு தான் இன்றைக்கி இவங்கள கேஎஸ்ஆர் முன்னாடி கொண்டு வந்து இன்றைக்கி சேர்மன் சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட் இஸ் அ பிக் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் என்டையர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா தட் வில் கிரியேட் அன் ஆம்பிஷியஸ் திங்கிங் தட் ஐ ஆல்சோ ஹேஸ் டு வின். ஏன்னா அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்க நிற்கிறதுனால தான் அவங்களுக்கு இங்கே வந்து தி டோட்டல் த ஃபீஸ் ஆஃப் டியூஷன் அண்ட் ஹாஸ்டல் எவ்ரி திங் இஸ் 100% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஹார்ட் ஒர்க். அண்ட் தேங்க்ஸ் டு தி சேர்மன் அகெயின் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டுடே ஐ திங்க் இந்தியா இஸ் இன் 75th இந்தியா இண்டிபெண்டன்ஸ். ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் இந்தியா வந்து நம்ம 75th சுதந்திர தினத்தில் வந்து நிறைய என்ஜாய்மெண்ட்டோட நம்மளுடைய காற்றை வந்து சுதந்திரமாக சுவாச்சிட்ருக்கோம். பட் அதில் ஒரு பெரிய ஆம்பிஷன் 26 ஜனவரி 2022 நடந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ராக்கெட் சயின்ஸ் ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு படி. அது ஒரு பெரிய ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அந்த ஸ்டெப்புக்குள்ளே இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அந்த ஸ்டெப்பு உள்ளே ஏறி அந்த ஸ்டெப்புக்குள்ளே நின்ன உடனே அவங்க பல ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே ஒரு இன்க்ரீஸ் ஆனது. This is the first time I think they have entered into Anna University where Abdul Kalam being a professor, and these people so proud that sir Abdul Kalam padicha college sir engala kootu poringa nu solla solli nariye per unde and the ambitious transformation nadandhuchu. அதுக்கு முன்னாடி ராக்கெட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஒரு 15 ஆன்லைன் செஷனுக்கு அப்புறம் அவங்களை அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டு வந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் கேரக்டரே மாறிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபஸர் சொன்னாங்க, சார் இங்கே வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்க, ஆனால் அவங்க தனியே தெரியறானுங்க. டிசிப்ளினாக கரெக்டாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடுறாங்க, தனியாக ஏதாச்சும் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் எப்படி மாறிச்சுன்னே தெரில. ஏன்னா தட் இஸ் தி நியூ ஏரா ஆஃப் கோவிட், நியூ இந்தியான்னு சொல்லுவாங்க, ஆர் நியூ நார்மல் லைஃப்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் இட் இஸ் இனிஷியேட்டட். And after that one step, I think they have taken the another step. These people would have not seen much more train also. Nariya per 90% people train la journey pannadilla. Ena vande or government school la padikirona avanga ellame nam nenipom or varumai court la irukanga andana ivanga perumaiye thernadanal da mudhal thadava Bengaluru kum Coimbatore kum train la journey panni the rocket science pathi kattukiradhukaga vandhanga. So adu mattum kadaiye first time I think they are the first generation to get the passport. Inga irukra 700 per la ethana per kitta passport irukku? Can you raise your hands? College students, I think, passports எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? சி ஐ திங்க் மேபி வி ஆர் நாட் கிராசிங் ஐ திங்க் டபுள் டிஜிட் ஆல்சோ. பட் தீஸ் கிட்ஸ் ஆர் ஹேவிங் பாஸ்போர்ட்ஸ், த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டு டேக் தி பாஸ்போர்ட் பிகாஸ் தே நோ தே ஆர் கோயிங் டு கோ ஃபார் மாஸ்கோ. அண்ட் பாஸ்போர்ட் சும்மா கிடையாது, ஒரு போஸ்ட்மேன் எடுத்து வந்து கொடுக்குறாரு, ஒரு குக் கிராமத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. உனக்குலாம் எதுக்கு பாஸ்போர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் வர சொல்ல நீ என்ன சாதிச்சுட்டு நீ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கேட்குறாங்க. அப்போ இவங்க இதை வந்து விவரமாக சொல்ல சொல்ல அவர் வந்து ஸ்வீட் வாங்கி அந்த ஊருக்கு கொடுத்துட்டு போகிறாரு. அதுதான் அந்த போஸ்ட்மேன் ஹஸ் கிவன் தி சல்யூட் ஃபார் திஸ் பீப்புள். அண்ட் தே ஆர் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் தேர் கோயிங் இன் தி ஃப்ளைட். ஸோ டெஃபினட்டாக நானுமே வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் ஃப்ளைட்டில் கூட மேலேருந்து பார்த்ததோடு சரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் பீப்புள் ஹவ் டன் இட். அண்ட் டேக்கிங் அ ஃப்ளைட் நாட் கோயிங் ஃபார் டெல்லி ஆர் கொல்கட்டா ஆர் சென்னை ஆர் சம்திங் பெங்களூர் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபாரின் தான். தே என்டர்ட் இன் டு மாஸ்கோ. தட் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி காட் இன் த லைஃப். டெஃபினெட்லி ஐ திங்க் தட் இஸ் த பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் விச் தே ஹேட் இன் த லைஃப். ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து சொல்ல சொல்லையும் செய்ய சொல்லையும் கிடைக்காத விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த க்ரோத் வெளியில் வரும். தட் இஸ் வாட் தீஸ் 50 பீப்புள் ஹவ் டன் இட். வாட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 crore 28 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இந்த தமிழகத்தில் 50 பீப்புள் காட் தி ஆப்பர்ச்சுனிட்டினா தே ஹவ் ஷோன் த டேலண்ட் அண்ட் தே ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். And they definitely so many first times they have done it, meeting the cosmonaut Rakesh Sharma. நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை ஒரே ஒரு ஆஸ்ட்ராட் இன் இந்தியா. 144 crore பீப்புள் உள்ள இந்தியாவில் ஒரே ஒரு ஆஸ்ட்ராட் மட்டும் போயிருக்காரு, மென் அண்ட் உமன் சுண்டிதா வில்லியம்ஸ். ஆனால் அந்த ராகேஷ் சர்மா இஸ் லைவ் பட் வி குடன்ட் ஏபிள் டு மீட். பட் தீஸ் கிட்ஸ் ஹவ் சீன் 2 cosmonauts இன் ரஷ்யா ஹூ ஆர் பீன் இன் தி ஆர்பிட் ஃபார் 174 days. அண்ட் நாட் ஓன்லி சீயிங் தட் தே ஹவ் இன்டராக்டட் வித் ஹிம் அண்ட் ஆஸ்கிங் 19 questions. அவர் ரஷ்யாவில் பேசிட்டு இருக்காரு, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்லன்னு வர சொல்ல 19 கேள்வி சரவடி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இஸ் ஆல்சோ என்ஜாயிங்லி இஸ் ஆன்சரிங் தட். ஸோ தட் இஸ் வாட் தி ப்ரௌட் ஆஃப் அவர் ஸ்டேட் ஆஃப் அவர் நேஷன் ஹஸ் கான் டு ரஷ்யா அண்ட் பி தட் வி நோ எவ்ரி திங். ஐ திங்க் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, கிவ் தி பிளாட்ஃபார்ம், வி வில் ஷைன் அவர் நேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி கண்ட்ரி தே ஹவ் டன் இட். அண்ட் டெஃபினெட்லி ஐ திங்க் சோ மெனி திங்ஸ் ஹஸ் அனௌன்ஸ்ட். ஐ திங்க் நீங்கள் நியூஸ்லேயே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட்,
நம்மளாம் பெரிய பெரிய ஆள், மேபி ஒரு கிரிக்கெட் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லைனா வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தால், இல்லைனா வந்து ஒரு பெரிய மாமேதைகள் இருந்தால் தான் அந்த ஃப்ளைட்லேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏர் அரேபியா இஸ் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட், தே ஆஸ்க் தீஸ் பீப்புள் ஹூ ஆர் யூ ஆர் யூ, தி பீப்புள் எக்ஸ்பிளைன் இட் அண்ட் ஈஸ் கோ இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஈஸ் அனௌன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபாரினர்ஸ் அண்ட் தே சேட் தட் தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் ரஷ்யா டு லேர்ன் மச் மோர் ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் கிஃப்டட் பீப்புள் அண்ட் செகண்ட் ஐ திங்க் இந்தியன் எம்பசி. ஸோ தி ரோஹித் சொன்ன மாதிரி ஐ திங்க் கோயிங் அண்ட் மீட்டிங் கலெக்டர் இட்செல்ஃப் வி ஹவ் டு ஸ்டாண்ட் அவுட் சைட் பிகாஸ் யூ வில் நெவர் சி ஆஸ் ஈஸி பிகாஸ் ஒன்லி பொலிட்டீஷியன்ஸ் ஆர் இஸ் ஓன் ஹையர் அஃபீஷியல்ஸ் ஒன்லி வி கேன் மீட் பட் வி ஹவ் மெட் தி ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஹூ இஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஹூ கேன் பி இன் இந்தியன் எம்பசி கம்ப்ளீட்லி ஃபார் ரஷ்யா. That felicitation they got it and cosmonaut felicitation. These are all like I only want to say like achievements. ஏன்னா வந்து வாட் இஸ் ஆல்வேஸ் லைக் நம்ம நினைப்போம் இந்த இந்த இதில் வந்து சோ மெனி இம்பாசிபிள் இருக்குது எதுவுமே நடக்காதா அப்படின்னு நினைக்க சொல்ல இம்பாசிபிளாக பாசிபிளாக நடக்கன்னு சொல்லி நாங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போனோம். இதுக்கு பின்னாடியாக துணையாக இந்த டீச்சர்ஸும் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் அண்ட் டாக்டர் சிவதானு பிள்ளை சார் அண்ட் ஆல் ஆஃப் த சப்போர்ட்டர்ஸ் இருந்ததுனால ஐ திங்க் வி குட் ஏபிள் டு மூவ் திஸ் அண்ட் வி குட் ஏபிள் டு அச்சீவ். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே டு தி கம்ப்ளீட் தி ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் பிகாஸ் ஒன் கிட் ஆஸ்க் டாக்டர் அப்துல் கலாம் வாட் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் வீக்கஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. அப்துல் கலாம் சேட் வீக்கஸ்ட் பாயிண்ட் இஸ் நத்திங் தட் இஃப் யூ டோன்ட் ஹவ் விஷன் ஐ திங்க் தி கண்ட்ரி வில் ஃபாலோ தட் இஸ் தி வீக்கஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. தி ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் இஸ் சேட் த யூத். ஐ திங்க் டுடே ஐ திங்க் 144 குரூப் பீப்பிள் ஆர் தேர் அண்ட் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 70-80% யூத்ஸ் ஆர் தேர் அண்ட் ஈ பிலீவ் த யூத் ஆர் தேர் தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் அவர் கண்ட்ரி அண்ட் தேர் கோயிங் டு மேக் அவர் ஓன் கண்ட்ரி இன் தி டாப் மோஸ்ட் ப்ராஸ்பரஸ் அண்ட் என்ஜாயபிள் கண்ட்ரி. That is what in 1947 to 1972, the first, the 25 years of independence, India has not developed anything. One road kadaiyadhe, one hospital kadaiyadhe, one industry kadaiyadhe, we are all started making up. But adukapparam, neenga 1972 la irundhu 1997, 50 years of independence paaka solla, we are on the edge of the world. We are the first people to launch our own rocket, SLV, and we have started making the 5 panjabhudams of DRDO. Equipment like Prithivi, Agni, Brahmas, ellame pannirundhom, and Pokhran atomic explosion. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்டையர் வேர்ல்ட் ஸ்டார்டட் சீங் த இந்தியா இஸ் எமர்ஜிங் தி டெக்னாலஜி. தட் இஸ் வாட் தி 50 இயர்ஸ் வாட் வி ஹவ் டன் அண்ட் 1992லேருந்து 2022 லாஸ்ட் 25 இயர்ஸ் இட் சம்திங் லைக் அ பிகர் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ஹேப்பன் இன் இந்தியா அண்ட் தி ஐடி ஃபீல்ட். டுடே ஐடி ஃபீல்ட் இஸ் கிவன் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் அவர் ஜிடிபி பிகாஸ் வி ஆர் ஹேவிங் தி ஹெல்த்தியஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஐக்யூ பீப்புள் உள்ளடக்கிய அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது. அதுதான் நீங்கள் எல்லாருமே வி டோன்ட் வாண்ட் எனி திங் லைக் பிரிட்டிஷ்கார எல்லாமே சுரண்டிட்டு போயிட்டோம். But 75 years la again we could able to launch his own satellite in our rocket. That is the pride moment what we have done it. And this 25 years what we have done it na IT boosting solalam, the 10 million engineers has been contributed every year and the important mission, the first time in the moon we could able to see the water is there or not. It is contributed by our own Tamilian Dr. Mailsam Annadurai by Chandrayaan 1 and first nation in the entire world where Americans could not able to go to Mangalyaan and even I think Russia couldn't able to go in the first time and China couldn't able to go and India has entered into Mars mission. The first attempt is we Indian and moreover we can see Chandrayaan 3 the another biggest the event what is happening on 23rd of August at the evening we are all like awesome that everybody will be looking forward in the TV only for two people. One is sports people cricket la vandu Sachin Dhoni Kohli edha century adikkaangala nu ukandu paathitu irupom illana vandu superstars Rajinikanth illana Salman Khan avungalukaga ukandu video padam paathitu irukra indha kootathila scientific aga ஃபஸ்ட் டைம் கின்னஸ் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ண அந்த யூடியூப் சேனலில் இந்தியா இஸ்ரோ அஃபீஷியலில் வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் சம்திங் மோர் தென் 25 crore பீப்புள் ஆர் வாட்சிங் தி சந்திராயனோட லேண்டிங் அண்ட் இட் இஸ் அன்இமேஜினபிள். இட் இஸ் டன் பை அவர் ஓன் தமிழியன் வீரமுத்துவேல். ஸோ தட் இஸ் தி ப்ரௌட் மூமெண்ட் தட் இந்தியன் கேன் டூ வாட் எவர் தி ஆப்பர்ச்சுனிட்டி கிவ் அண்ட் வித் தேர்ட் அட்டம் இட் செல்ஃப் சந்திராயன் 1 வி டோன்ட் வாண்ட் டு லேண்ட் சந்திராயன் 2 வி வென்ட் அண்ட் வி வாண்ட் டு லேண்ட் பட் 2.4 kilometers இட் காட் டிஸ்டர்ப் வி ஹவ் ஃபெயில்ட் அண்ட் வி ஒன்லி செட் டு மூன் மூன் யூ ஆர் கோயின் டு பி இயர் ஃபார் அனதர் மில்லியன்ஸ் இஃப் இயர் வில் கம் பேக் and we went back and we landed and shown to the world India is also remarkable in achieving whatever we wanted. That is what we have done in Chandrayaan 3 and definitely I think Russia always the Pillai sir in the Russian embassy he said only one word Indians was wanted by the complete world. All Americans and Russian wanted India in the all the field but Americans wanted Indian brain but Russians wanted Indian heart. So that is the proud moment that Shivadhanu Pillai said in the front of embassy and always I think Russia is the first the rocket technology initiated country and first man has gone to the orbit, first satellite gone to the orbit and definitely the cryogenic technology which is given by Russia to India is almost like a bigger technology what we are doing it. So always the friendship is there. That is what we have taken our government school students to Russia and to see what is there.
And almost I think the next 25 years what we are going to do. The 100 years is something bigger for us. Every nation is looking forward to what is India is going to do for another 10 years, 20 years or 25 years. 2047 la when we are going to land or like when we are going to hoist the flag, I think you people are going to be the pillars of our country. It can be you are going to create something like a Nobel Prize. You can be awarded as a Nobel Prize, or you can create something Hall of Fame of our country, or you can create an young India, or first economic India. Anything can be created, but only one thing I wanted, please create an humanitarian India. That is very, very important. Number Natla on the Nutina Padinal Kodi Perukona, Alakatada or Yero Nupodi, Inumu Poverty and Ladakanga. I studied rocket science, I studied satellite science, I am an engineer, I know everything in Anchana, that has become a question mark. But when we don't have any humanitarian, I think whatever we study, it is nothing for us. So humanitarian should be there always with all the young kids, and we have to create the happiest nation for our country. That is very, very important. Number Vitla, Kasirko Leo, Ninga Sandosha Mandu Paranga, definitely that creates bigger order of a nation. That's what Abdul Kalam said. The order is there, I think definitely that peace will be there in the entire world, and that you can create it. So money is not a value, but create an happiness. And 2047, when we see the happiness among entire 150 crore or 160 crore people, and that makes something so proud. I'll just close with only one word, the Abdul Kalam's quote. He always says, I think everyone have a page in their life. See, it is already written what I'm going to be. But what will be happen, everybody's life alone will be going like as per what everybody is doing. But you are all unique. And he said, when you want to be yourself or you want to be unique. For making unique, I think only 4 points he said. Just have some vision or goal. The goal can be small or big. But when you choose that goal, always put your complete hard work with devotion and have a knowledge continuously and do a perseverance. That is the Vidamuyarchi. If you do this, definitely you are something so different. And that will make our own country something like much more higher. And this vision 2020, I think we can bring back. So ungulukulla irukra and the power, I think everybody is having a huge power. Bring it out. We are all there. How 50 students we can able to make? Why not 700 students or 50,000 students in K.S.R? Definitely we can make all people like a jewels. Inikki ivanga vandu Tamil Nadu jewels nu sollalam. That is what you have seen in the video. But why not you people? You people also have a equal talent. Come out. Let us all do that. And we will create something bigger level of our nation. And we will make our country so proud. Only one appeal I just want to give our chairman K.S.R. Sir, I think India has gone to the level of launching so many satellites. Why not K.S.R. satellite? So I think very soon, I think you should can launch one K.S.R. satellite. Because now there's a 75 student satellite program is launched by our honorable prime minister at UN. And he said, the 75th independence, India will launch 75 student satellite. Definitely, I think K.S.R. also can be a part. And another one, I think we are going to initiate after the rocket. Already we have initiated this Agathiyam satellite, which is for the first tribal community satellite is going to be launched. எப்படி ஒரு மலைவாழ் மக்கள் இல்லை நரிக்குறவர்கள் இல்லை ஆதி திராவிடர்கள் அவங்களால ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ண முடியும்னா தட் இஸ் தி அச்சீவ்மெண்ட் வாட் வி கேன் கிவ் டு அவர் கண்ட்ரி ஸோ அகைன் ஐ அப்பீல் அவர் சேர்மன் வி வாண்ட் சம் கிரவுண்ட் ஸ்டேஷன் இஃப் இட் கேன் பி டெவலப்ட் இன் அவர் ஓன் கேஎஸ்ஆர் டெஃபினெட்லி கம்ப்ளீட் தி லைக் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் பி யூஸ் தி ஸ்டேஷன் அண்ட் இட் பி மோர் ப்ரவுட் தட் வி ஆர் ஆல்சோ அன் பார்ட் ஆஃப் இட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்நாடு ஜெய்ஹிந்த் ஃபார் த கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் The applause received after announcing your name says it all. Your love, affection and care for students. Thank you, sir. Continuing with this special guest address, now it is Dr. J. Balamurgan has an overall experience of 22 years in various sections. And he is also organized and coordinated many national and international conferences. He received many awards for his research activities and an international award by Venus International for his significant contribution in organizing activities in Tamil literature. He is currently elected Honorary Secretary of Institution of Engineers India, Thiruvalluvar Local Center. Now I invite our special guest, Dr. J. Balamurgan, to share a few words with us. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் மாலை வணக்கம் எல்லாருமே வந்து காலையில் ஆரம்பித்து மாலையில் வரைக்கும் உட்காந்துருக்கீங்கன்றதுக்கு ஒரு பெருமை பாராட்டுறதுக்காக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் அப்படின்றதுக்காக ஒரு கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐயா சொன்ன மாதிரி வந்து இத்தனை கோடி மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன் இருக்குது ஒருத்தவங்களை பெருமை பாராட்டணும்னு நினைக்கக்கூடிய மனநிலை வந்து ஒரு மனிதருக்கு வருதுன்னா அந்த மனித உள்ளத்துக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இத்தனை உள்ளங்களை ஒன்றிணைத்த மக்களுக்கு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் கொண்டாடுறதுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம்
முதல்ல நான் சொல்லணும்னு நினச்சது வந்து எஸ்டிஜி கோல்ஸு மேலே இன்விடேஷனில் வந்து ஒரு 4, 5, 16 போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தகவலுக்கு தெரியுதா, இல்லை மாணவர்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு புரிதல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன். இப்போ ராக்கெட் சயின்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ராக்கெட் சயின்ஸ் ஏன் பண்ணணும், எதுக்காக ராக்கெட் சயின்ஸுக்கு போகணும், எல்லா எஜுகேஷன்லேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும், ஆனால் ராக்கெட் சயின்ஸ்னு ஏன் ஸ்பெசிஃபிக்காக பேசணும், இன்றைக்கி ராக்கெட் சயின்ஸுன்னு சொன்னோடனே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷன் 2020 அப்படின்னு சொன்னவர் யார்? இல்லை இந்த சைட்லேருந்து நான் கேட்குறேன், இந்த சைடில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏதாவது பேசுவாங்களான்னு பார்த்துறேன். இவ்வளோ அமைதி காக்கிறதுக்கு பக்கத்தில் வாதியார் உட்காந்துருக்காருன்றதுக்காகவா, இல்லை அமைதி காத்துக்க சொன்னாங்க, ஏதோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையே. விஷன் 2020 அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷனரி தாட் ப்ராசஸ், வை டு யூ வாண்ட் டு என்டர் இன் டு இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர் த பிகஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா, நான் வந்து இந்தியாவுக்கான பெருமிதத்துக்கு என்னோட பங்கீடு இருக்கணும்னு நினச்ச ஒவ்வொரு மாணாக்கர்களுக்கும் ஒரு பாராட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். அப்போது குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் இந்த விண்வெளி கல்வியை பற்றி பொறியியல் கல்லூரியில் கூட கிடையாது. இந்த கல்லூரி சிலபஸில் கூட விண்வெளி கல்வியை பற்றி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், ஸ்புட்னிக் விட்ட ஒரு ரஷ்யன் கல்ச்சரில் நியூ செஞ்சுரி புக்கோஸ் இருக்கும், நியூ செஞ்சுரி புக்கோஸ் தான் இன்ஜினியரிங்க்கு பாடத்திட்டமாக கொடுத்திருந்த புத்தகங்கள், அதை பேஸ் பண்ணி தான் நிறைய புத்தகங்கள் வந்திருக்கும். ஆனால் இந்த குவாலிட்டி எஜுகேஷனில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் என்னென்ன, இந்த ராக்கெட் சயின்ஸ் கல்வியை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க, நான் பேசுகிறது புரியுதா இல்லையா, புரியுதுங்களா, புரியுதா, ரைட்டு, புரியலன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒய் டு யூ டாக் லைக் எ ராக்கெட் சயின்ஸ் மேன், பி சிம்பிள் இன் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போனாலும் இந்த பதிலை கேட்குறாங்க. நான் அப்போதைக்கு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் மூலமாக நான் டாக்டர் சிவதான பிள்ளை ஐயாவை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கோகுல ஐயாவோட போய் உட்காந்துருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டேன், சார் இது என்ன சார் ஒரு கேள்வி, ராக்கெட் கல்வியை சாதாரண மக்கள்லாம் புரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஒய் நாட், நீ எனக்கு ஒரு 500 பிள்ளைங்களை கொடுங்க, 500 கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க தமிழ் வழியில் படித்த பிள்ளைகளை கொடு, வெறும் 15 கிளாஸில் ராக்கெட் சயின்ஸ் இவ்வளோதான் நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் தான் வெறும் 15 வகுப்புகளில் இந்த மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து ராக்கெட் சயின்ஸ் வந்து கோவிடுக்கு அப்புறமேட்டாக பேசக்கூடியது வந்து பட்டி தொட்டி எல்லாமே பேசப்படுது அப்படின்னு, ஒரு யூடியூபர் போடுறன்னா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ராக்கெட் விட்டு தான் ஆரம்பிக்கிறார், அந்த அளவுக்கு இருக்குன்னா அவ்வளோ எளிமைப்படுத்தப்பட்ட கல்வியாக மாற்றம் பெற்றிருக்கு, இன்னும் இன்ஜினியரிங் சிலபஸில் கூட வரல அப்படின்னும் போது ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இது எளிமைப்படுத்த முடியுமா, பள்ளிக்கூட மாணவரால் பேச முடியுமா, பழக முடியுமா அப்படின்னு கேட்டால், அந்த குவாலிட்டி எஜுகேஷன் எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சது. விஷன் 2020 பேசும்போது இந்தியாவுக்கு விஷன் 2020 இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் அப்துல் கலாம்னு தெரியும், இனிமேட்டு ராக்கெட் சயின்ஸ்னு பேர் பேசும்போதெல்லாம் டாக்டர் ஏ சிவதான பிள்ளை ஐயா பேர் வருவார், அதில் இந்த அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் அத்தனை பேருமே இருப்பாங்க அப்படின்றது முதல் தாக்கம். ஃபஸ்ட்டு, செகண்டு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பேசணுன்னா, இங்கே இருக்கக்கூடிய 49 மாணவர்களில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் பெண்கள் அப்படின்னு மட்டும் எழுந்து நில்லுங்கம்மா. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடியதில் மொத்தம் இருக்கக்கூடியதில் 27 பேர் பெண்கள், மொத்தமாக 33 பேர் பெண்கள், அத்தனை பேரும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு நம்ம பேசுகிறோம், ஆனால் இத்தனை பெண்மைகள் உட்காருங்கம்மா, மகிழ்ச்சி உட்காருங்க. அப்போது இத்தனை பேருக்கு கல்வி சிந்தனை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்த முத்துலக்ஷ்மி ரெட்டி அம்மையாருக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரியுன்றதுனால தான் டாக்டருக்கான படிப்பு எட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படும் போது, ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ராக்கெட் கல்வியை பற்றி சொல்லித்தர முடியுமான்னு யாராவது நினைப்பாங்களா ஃபஸ்ட்டு? அப்படியே நினச்சி இவங்களுக்கெல்லாம் ஒரு புரிதல் வந்து இவங்க என்ன சாதிப்பாங்கன்னு கேட்ட அத்தனை பேருக்கு பதிலடி கொடுத்தவங்க தான் இந்த 50 பேர். அதுக்கு தான் இந்த பாராட்டு, வேற எதுக்காகவும் பாராட்டு கிடையாது. இந்த 50 பேர் வந்து 4 நிலைகளை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்யூனிட்டி வெல்ஃபேர்,
ஸோ இப்போ நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் உங்கள் ஆசான்கள் உட்காந்துருப்பாங்க அப்படின்றது ஒரு பகுதி வாரியாக பார்க்க முடிகிறது. இந்த அமைதிக்கான ஒரு நன்னடத்தை, நீங்கள் நன்னடத்தையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இருந்தாலுமே ஒரு ஆசிரியர்கள் பக்கத்தில் இருக்காங்கன்ற போது அந்த நர்ச்சரிங், த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் லைஸ் வித் த இன்ஸ்டிடியூஷன் பிகாஸ் ஆஃப் த டீச்சர்ஸ், த பேக் போன்ஸ். அந்த டீச்சர்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். இந்த டீச்சர்ஸ் வந்து கோவிட் பீரியடில் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக பேசும்போதே எது புரியுது புரியலன்னு தெரில, ஆனால் ஆன்லைனு இப்போ எல்லாருக்குமே ஆன்லைன் பரிச்சயம் ஆயிடுச்சு. ஆனால் கோவிட் பீரியடில் ஆன்லைனு என்னன்னு கூட தெரியாது. அப்போது ஆன்லைன் பற்றி பேசும்போது கிளாஸை பற்றி பண்ணால் கேமரா ஆன் பண்ணுனா பேட்டரி இருக்கணும், பேட்டரியில் ரீசார்ஜ் பண்ணணும், அந்த நெட் பேக் இருக்கணும், அந்த செல்ஃபோனு அவங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். இந்த மாணவர்களுக்கு அந்த மாதிரி செல்ஃபோன் சொந்தமாக இருந்ததும் இல்லை, அங்கே போய் நெட் பேக்கை ஃபுல்ஃபில் பண்ணி உட்காரத்துக்கான தகுதியும் இல்லாம தான் இருந்தாங்க. அதில் தொடர்ந்து பயணித்தவங்க 650 பிள்ளைங்கள்லேருந்து நாம் வந்து 220 மாற்றும் போது அன்னைக்கு இருந்த சூழலில் என்ன எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் சாதிப்பேன்னு நினைத்த மக்கள் தான் 4 நிலைகள்லையும் சாதிச்சு இன்னைக்கு இந்த 50 பேர் வந்து ரஷ்யா போயிட்டு வந்தாங்க. ரஷ்யாவுக்கு போகிறதே மகிழ்ச்சி. ஸோ ரஷ்யாவுக்கு போகிறதுன்றது சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைக்கு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணால் தான் போக முடியும், சாதாரணமாலாம் போயிட முடியாது. தலைக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மனநிலை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அரசு அத்தனைக்கும் ஆவணம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. 26 மாவட்டத்திலிருந்து வந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கப்பெறணுன்ற மகிழ்ச்சியெல்லாம் கொடுக்கும்போது பணம் என்று ஒரு வரும்போது அந்த இடத்துல பக்கபலமாக இருக்கிறது சமூகம் என்ற அக்கலையாளர்களுக்கு மட்டுமே, இப்போ KSR இருக்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே இந்த மதிப்பு கூட்டலோட கொடுத்த பணம் தான் அவங்கள அங்கே கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பில்லர்ஸாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சொல்லணும் முக்கியமாக. ஏன்னா இந்த டீச்சர்ஸ் இல்லைன்னா இந்த 10 பேருக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான் இவங்க நர்ச்சர் பண்ணி கொண்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இத்தனை பேரும். அப்போது சம்பளம் வாங்கிட்டு சும்மா தான் உட்காந்துருக்காங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் சாதாரணமாக பேசப்பட்டுட்டே இருக்கு. ஆனால் இத்தனை ஆசிரியர்களும் அவங்களோட ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த பிள்ளைங்க இன்னைக்கு வந்திருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களால் மட்டும்தான்றதுக்கு ஒரு பெருமை பாராட்டணும் அப்படின்றது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதனை இதனால் இவன் செய்வான் என்று அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவன் சொல்லக்கூடிய வார்த்தையில் டாக்டர் ஏ சிவதானு பிள்ளை, பத்மஸ்ரீ பத்மபூஷன் ஐயா வந்து இந்த ராக்கெட் கல்வியை கொடுத்தா எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியே கூப்பிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா கூட்டிட்டு போவேன். ஏன் ரஷ்யா கூட்டு போனோம், கல்வி கொடுத்தாச்சு, விண்வெளி கல்வியை பற்றி பேசினோம், ஏன் ரஷ்யா போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரஷ்யாவுக்கு போகிறதுக்கான அங்கீகாரம் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல திப்பு சுல்தானோட ஃபோட்டோவை தான் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ராக்கெட் பற்றி பேசினது இந்தியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இந்த ராக்கெட் கல்வி அப்படின்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலேட் பண்ணோம், LHS ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அந்த ப்ரூவிங்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சவர் கான்ஸ்டின் தியோல்ஸ்கி அப்படின்றவர் ரஷ்யன் தான். அவர் வந்து அங்கே தான் இருந்தார். ரஷ்யாவுக்கு ஸ்புட்னிக்ன்ற ஒரு சேட்டிலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஃபார்முலையை கண்டுபிடிச்சவர் அங்கே தான் இருக்கார் அப்படின்னும் போது, ரஷ்யாவுக்கு சென்று கல்வி பயணத்தை திட்டமிடும் போது மட்டுமே நாம் அச்சீவ் பண்ணக்கூடிய அத்தனையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, இது வந்து வாய்ப்பு இல்லைம்மா, இதெல்லாம் போகிறதுக்கெலாம் சொல்லுவாங்க, எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, போவாங்களா இல்லையான்னு தெரியாது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதோட போயிடும், காற்றுல அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு. கோவிட் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணது 600 நாட்களை தாண்டி இப்போது 75 பேர் செலக்ட் ஆனது. 75வது சுதந்திர தினத்தில் 75 மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்ன்ட்டு மதிப்பு கூட்டலோட எல்லா செய்தித்தாள்களிலையும் வந்தது அங்கம்மா. ஆனால் அங்கே பார்க்கக்கூடியதில் 50 பேர் மட்டும்தான் போகிறதுக்கான கால சூழல் இருக்குது அப்படின்னா, இவர்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட மாணவர்களாக நான் தொடர்ந்து பயணித்து இந்த நாட்டிற்கான சேவையை செய்வேன் என்ற நம்பிக்கையோடு பயணித்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பாராட்டு நிச்சயமாக கொடுத்தே ஆகணும். இப்போ இதோடு நின்றுடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிற்கல. இப்போ KSR கூப்பிட்டு பாராட்டுறதுக்கான அங்கீகாரம் மட்டும் இல்லை, கல்வியை மேம்படுத்துறதுக்கு பணம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. பணத்தினால ஒருத்தவனோட கல்வி தடைப்படக்கூடாது.
பணத்தினால ஒரு விஞ்ஞானியா மாறுறதுக்கான அறிவு சார்ந்த சமூகத்துல ஒருத்தன் அவனுக்கு ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ராக்கெட் கல்வி அப்படின்றது. அப்போ நீங்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வியில் எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சாலும் தயக்கம் இல்லாமல் செயலாக்கம் பண்ணுவதற்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் படிப்பை மட்டும் தொடருங்கன்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியவங்க தான் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை கொடுக்கணும். ஏன்னா இப்போது சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வியில் எந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் அப்படின்றதுல பெருமை பாராட்டி நிறைய வாட்ஸ்அப்பும் யூடியூப்பும் வந்துச்சு. ஆனால் ரஷ்யாவுக்கு போகணும், ரஷ்யாவுக்கு போகும்போது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், போனோடனே ஒரு தம்பி வந்து செல்ஃபோனை மறந்து அங்கே ஏரோப்ளைனில் விட்டார். அது விட்டோடனே போய் இந்த சிஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப்லாம் இருக்கிற மாதிரி சிஎஸ்எஃப் நம்ம செக்யூரிட்டியில் இருப்பாங்களே அவங்கள மாதிரி ரஷ்யாவில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போய் ஒரு இங்கிலீஷில் சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து ஃபோன் ஹேஸ் பின் மிஸ்பிளேஸ்டு கேன் யூ ஹெல்ப் மீ வித் தட் அப்படின்ட்டு மாறி மாறி பேசிக்கிறாங்களே தவிர்த்து அவங்களுக்கும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல, எங்களுக்கும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் அந்த செல்ஃபோனை வாங்கவே இல்லை இன்றைக்கு வரைக்கும். ஏன்னா மொழி ஆளுமை அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு ஆங்கிலமே தெரிந்தாலும் ரஷ்யன் மொழியில் தான் பேசுகிறாங்க. ஒன்று ரெண்டு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஐயா சொன்ன மாதிரி வந்து ஒரு விஞ்ஞானிக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னும்போது இங்கிலீஷில் பேசினா அவர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 174 பயணித்தவர் காஸ்மோநாட்டுன்னு சொல்லக்கூடியவர், அவரை போய் பார்க்கும்போது அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தான் தெரியுது. ஏன்னா இன்டர்நேஷ்னலில் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஆனால் தாய்மொழி கல்வின்றத ரொம்ப முக்கியமாக வச்சு அவர் வந்து இன்டர்பிரேட்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவர் சொல்லணும், இவங்க கேள்வி கேட்கும்போது இன்டர்பிரேட்டர் என்ன சொல்கிறாரோ பொறியியல் கல்லூரியில் தமிழ ஒரு அங்கீகாரத்திற்காக ஒரு பாடத்தில் ஒரு சின்னதாக ஒரு பகுதி வச்சிருக்காங்க, அறிவியலில் வச்சுருக்காங்க, இப்போ பொறியியல்லையும் வச்சுருக்காங்க அப்படின்றது. ஆனால் சிந்திக்கக்கூடியது வந்து தாய்மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வந்து நம்ம இங்கிலீஷ்லையும் பார்க்கும்போது நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற ஒரு மித்தை பிரேக் பண்ணது தான் இந்த ராக்கெட் சயின்ஸ். அப்போ வந்து அரசு வந்து ஏற்று நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் ஒரு ஏற்பாடு இருக்குன்னா பொது தளத்தில் இயங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கும் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் பிள்ளைங்க கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைகளால் சாதிக்க முடியுதுன்னா அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு நோபல் பரிசுக்கான ஒரு விடயத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை இந்த இது விதைத்துள்ளது. ஸோ இதை சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து பேசுறதுக்கு மட்டும் இல்லை, இனிமேட்டு தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு இந்த மாணவர்கள் அத்தனை உலகத்துக்கும் மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்கன்றது கொஞ்சம் கூட எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள். நாம் வந்து இதோட நிற்க போகிறோமா அப்படின்னு கேட்டோமா, கிடையவே கிடையாது. இன்னும் நிறைய நாங்க சாதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம்னு அந்த மாணவர்களே பேச போறாங்க. இன்னும் நம்ம நிறைய கேட்க போறோம். அதை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி, நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி, எங்க சார்பில் வந்து இப்ப நான் பேசணும் அப்படின்றப்போ, நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாயி. ஸோ நான் வந்து அவர் ஐஎஸ்ஆர்ஓன்ற மாதிரி நான் எம்என்ஆர்இல ஒரு பகுதியா டெடான்ற அமைப்புல அரசுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றப்போ வந்து அரசு சார்ந்த நிறுவனத்தில் நிறைய வேலைகள் செய்யணும். கிளைமேட்டிக் ஆக்ஷன், இன்றைக்கி மின்சாரம் இங்கே இவ்வளோக்கு இருக்கு இல்லையா, இப்போதைக்கு ஒரு நிமிஷம் மின்சாரத்தை ஆஃப் பண்ணால் நான் பேசுகிறதும் கேட்காது, நீங்கள் உட்காந்துருக்கவங்களும் சஃபகேட் ஆயிடுவீங்க. அப்போது இவ்வளோ பெரிய டெக்னாலஜி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் தூக்கி போட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பலில் தூக்கி போட்ட டெக்னாலஜி தான் 60 MW பவர் பிளான்ட்டாக ஃபஸ்ட்டு 800 தெர்மல் ஸ்டேஷனில் இன்ஸ்டால் பண்ணிச்சு ரஷ்யா. ஸோ ரஷ்யா கொடுத்த டெக்னாலஜி இல்லைன்னா BHEL அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கூட வந்திருக்காது. ஏன்னா ஒரு பவர் பிளான்ட்டுக்கான ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது NLC-ன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. NLC நிறுவனத்தில் பக்கெட் வீல் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், கேட்டர்பில்லர்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பொக்லின்னு இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா, இந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது ரஷ்யா. அப்போது அந்த ரஷ்யன் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய இத்தனை ஆளுமைகள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். நாம் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வச்சுருக்கோம், பேட்டர்ன் பண்ணுறோன்னு சொல்கிறோம், ப்ராடக்ட் வந்துருமான்னு கேட்டால் அத்தனை PhD-யும் இங்கேருந்து தான் வந்திருக்குது. ஆனால் ஒரு பொருள் கூட மேக் இன் இண்டியா ஸ்டிக்கரில் தான் வருதே தவிர்த்து இந்தியன் ப்ராடக்ட்டுன்னு போகிறதுக்கு மதிப்பு கூட்டலை போகாததுக்கு காரணம் என்ன?
என்னவா இருக்கும், என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை நீங்க நம்பாதது தான், உங்களை நீங்க நம்பணும் அப்படின்ற ஒரு விஷயம். நான் நம்பினேன், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான், ஆனா நான் என்னால ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது, நட்பு பழகின ஐயா அவர் என்ன குட்டி அப்துல் கலாம் தான் சொல்லுவேன், பெரிய சிந்தனையாளர், அவர் சிந்தித்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஆசான் கிடைக்கும் போது நிச்சயமா வெற்றி பெற முடிஞ்சிச்சு. இத்தனை ஆசான்கள் இருக்கும்போது நிச்சயமா நம்ம வந்து மாற்றத்தை, இந்தியாவுக்கான வெற்றி வாகை சூடுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுமான்னு கேட்டால், வாய்ப்பு எப்போதுமே இருக்குது, எடுத்துக்கதும் எடுக்காததும் யாரோட பொறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்று நடக்கணும்னா நான் சாதிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை என்னென்ன வித்தின் த டார்கெட். ஸோ 2020 ஒரு டார்கெட் வச்சோம், இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா 2047 100 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஐ வுட் என்ஷூர் தட் மை கண்ட்ரி வுட் ஓன் ஹிஸ் ஓன் ப்ராடக்ட். மை கண்ட்ரி இஸ் ப்ரௌட் ஆஃப் டூயிங் மேக் இன் இந்தியா. That is the product which is made totally from Indian people and for India. That is the point. அதில் பிரம்மோஸ்னு பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிரம்மோஸ்னு சொல்கிறப்போ பெருமிதத்துக்குரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி யுக்ரைனே வந்து பயப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மோஸ்ன்ற பேர் தான். பிரம்மோஸ்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மபுத்திரா மாஸ்கோன்ற ரிவரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விடயம்தான். அப்போது இந்த பிரம்மோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியா தயாரிப்புன்றது தான் மிக முக்கியமானது. ரஷ்யன் கலாச்சாரத்தோடு இணைந்து செயல்படும் போது நிச்சயமாக வந்து இன்றைக்கி உலக அரங்கில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குன்னா இதுக்கு காரணம் அதுதான். அப்போ இதை சார்ந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மற்ற நாடுகளே நமக்கு வந்து உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதிப்பேன்ற நினைப்பை மட்டும் வச்சா போதும். ஸோ மகிழ்ச்சியுடன் நன்றி. அடுத்ததாக வந்து நான் வந்து ஒரு சில இதை வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து எங்கள் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு சில மெமெண்டோவை வந்து ஐயாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ முதலாவதாக கவுன்சிலர் ஜென்ரல் ஆஃப் ரஷ்யன் கல்ச்சருக்கு இருக்கக்கூடிய ஐயாவுக்கு பெருமிதம் செய்யக்கூடியவருக்கு கோகுல் ஐயா ஒரு மகிழ்ச்சி உரை கொடுக்கலாமா கைத்தட்டலோட? அடுத்த சிறப்பு விருந்தினர் அலெக்சாண்டர் டோட்டோனோவுக்காக. இத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மேலாண்மைக்குரிய ஆர் ஸ்ரீனிவாசன் ஐயாவுக்கான ஒரு பாராட்டு மகிழ்ச்சி. ஜெண்டர் ஈக்வாலிட்டியை பற்றி அடிக்கடி இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க தான் மேடம் அகிலா மேடம். ஸோ அவங்களுக்கான ஒரு பாராட்டை வந்து டாக்டர் ராஜலட்சுமி மேடம், இவங்க தான் வந்து இத்தனைக்கும் பின்னாடியிலிருந்து இயக்கி கொண்டு இருக்கக்கூடியவங்க நபர். மகிழ்ச்சி. ராஜலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி வந்து பின்னாடியிலேருந்து இயக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய டாக்டர் எம் கார்த்திகேயன், பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அவரை மகிழ்விப்பதற்காக. ஸோ நெக்ஸ்ட் ஐ கால் டாக்டர் பி செந்தில்குமார் சார், ஹூ இஸ் ஆல்சோ பிரின்சிபல், பிகாஸ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து கம்ப்ளீட் பேக் போன் ஃபார் திஸ் ஈவெண்ட். மேபி சிஓ மேடம் உட் ஹவ் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன், பட் எல்லாமே அந்த ஆக்ஷனோட பண்ணவங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பாராட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஈவெண்ட். தேங்க்யூ சார் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் ஐடியாஸ் வித் அஸ். நவ் இட் இஸ் தி டைம் வி அக்னாலேஜ் தி டேலண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தே சக்ஸஸ்ஃபுல் விசிட் டு தி ரஷ்யன் ஸ்பேஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். Now I request our guest of honor, His Excellency Alig N. Avdiv, Consul General of the Russian Federation Chennai, to honor the young scientist. V. Rogit from Municipal Higher Secondary School, Zamin Pallavaram. ஸ்ரீ லித்திகா முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஜமீன் பல்லவரம்.
ஏ இலக்கியா முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜமீன் பல்லவரம். Rakshit from the same school, Municipal Higher Secondary School, Zamin Pallavaram. Yalini from Girls Government Higher Secondary School, Ashok Pillar. Manju from Guntur Subbaya Pillai, T Nagar Girls Higher Secondary School. Now I request our special guest, Mr. Alexander Dodonov, Vice Counsel, Head of Russian Cultural Department, Chennai, to honor the students. Sharumati from Guntur Subbaya Pillai, T Nagar Girls Higher Secondary School. Guntur Subbaya Pillai, T Nagar Girls Higher Secondary School. T Kirtika, Pukili Raja Government Higher Secondary School, Chennai. T Kumarave, Pukili Raja Government Higher Secondary School, Chennai. Now I request our special guest, Mr. P. Thangappan, Secretary General, to honor the students. Yes, Pooja, Government Girls Higher Secondary School, Ashok Nagar. Tarika Guntur Subbaya Pillai, T Nagar Girls Higher Secondary School. Priya, Guntur Subbaya Pillai, T Nagar Girls Higher Secondary School. V Priyanka, Jay Gopal Garodia, Government Girls Higher Secondary School, Tirugambakkam. Now I request Dr. D. Gokul, Rocket Engineer and Scientist, ISRO, to honor the students. Asma Mariam, JG Girls Government Higher Secondary School, Virugampakkam. Janaki Valliyappan, Ramakrishna Mission, Sarada Vidyalaya. Bhavadharani, Guntur Subbaya Pillai, T Nagar Girls Higher Secondary School, Chennai. Bharati Sendil Kumar, PSG Polytechnic College. Bharati Sendil Kumar, PSG Polytechnic College. K. Srikant, Bharati Sendil Kumar. Bharati Sendil Kumar, PSG Polytechnic College. I request Dr. J. Balamurugan, Senior Manager, TNEDA, to honor the students. K. Srikant, Government Model Higher Secondary School. K. Srikant, Government Model Higher Secondary School, Kasipalayam. K. Nambakumar, Government Higher Secondary School, Agaram. Government GM Higher Secondary School. Now I request our chairman, Sir R. Srinivasan,
to honor the students. K. Monica, GG Higher Secondary School, Ekanambi. Madam, 17 students, madam. V. Kanmani, Government Girls Higher Secondary School. I request our CEO ma'am, Dr. Akila Muthuramalingam, to honor the students. R. Tarun Kumar, Government Higher Secondary School, Tirumalpur. P. Sanmugavel, Government Higher Secondary School, Tirumalpur. A. Venkatesh, MKGB Higher Secondary School. Mohammad Sadiq, Swamin Pallavaram Higher Secondary School. A. Mahadevi, GG Higher Secondary School, Pattukottai. Santosh, Government Boys Higher Secondary School, Madhupur. That's the end of the first phase of presentation ceremony. Our Honorable Minister is expected to arrive shortly. And the students will be honored by our Honorable Minister. And in the meantime, we would like to hear from the student and from the feedback session. I request the young scientist to come on the stage and give your very good feedback. எனக்கு ராக்கெட் சயின்ஸ் ப்ரோக்ராம் பற்றி எங்கள் ஸ்கூல் மூலிமா தெரிய வந்துச்சு. நானும் அந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிறதுக்கு பேர் கொடுத்தேன். ஜனவரி 26, 2022 அன்றைக்கி ராக்கெட் சயின்ஸ் ப்ரோக்ராமோட இனாகுரல் நடந்துச்சு. அன்றைக்கி 500 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் இருந்தோம். அதில் இருந்து 4 கட்டங்களாக நாங்கள் கலந்து வந்து இப்போ 50 மாணவர்களாக இருக்கும். எங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்தி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணி கோயம்புத்தூரில் வந்து சப்மிட் பண்ணோம். அதுக்கடுத்து எனர்ஜி தான், ரேபிட் குவிஸ், விஷனரி திங்கிங்னு சொல்லி எங்களுக்கு நிறைய தேர்வுகள் வந்து நடத்தி அதில் 75 மாணவர்கள் தேர்வாக இப்போ 50 மாணவர்கள் வந்து ரஷ்யா சென்று வந்திருக்கோம். நாங்கள் ராக்கெட் சயின்ஸ் ப்ரோக்ராம் மூலமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். ராக்கெட் சயின்ஸ் பற்றியும் சேட்டலைட் சயின்ஸ் பற்றியும் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட தனிப்பட்ட திறன்களை வளர்த்துக்கிறதுக்கும் ராக்கெட் சயின்ஸ் ஒரு களமாக அமைஞ்சது. முக்கியமாக சொல்லணும்னா பேச்சு திறன். நம்ம சக மனிதர்கள்ட்ட எப்படி சகஜமாக பேசணும், மேடையில் எப்படி பேசணும், மொழி தெரியாத ஒரு இடத்துக்கு போனால் அங்கே எப்படி சமாளிக்கணும், நாட் ஓன்லி தமிழ் பட் ஆல்சோ இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ ரஷ்யன். நாங்கள் இது எல்லாமே வந்து ராக்கெட் சயின்ஸ் மூலமா கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில், நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாலும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்தளவுக்கு எங்களுக்கு அதில் எதுவும் தெரியாது. ஆனால் ராக்கெட் சயின்ஸ்க்காக நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். நான் இதுக்கு முன்னாடி பிபிடி ப்ரெசன்டேஷன் எங்கேயுமே வந்து கொடுத்ததில்லை. ராக்கெட் சயின்ஸ்க்காக தான் நான் ஃபஸ்ட்டு அதுவுமே கற்றுக்கிட்டேன். இப்போ ராக்கெட் சயின்ஸோட ஃபஸ்ட் பேட்ச் ப்ரோக்ராம் வந்து நிறைவு பெறுது. இது ஒரு இந்த ப்ரோக்ராமில் எங்களுக்கு டாக்டர் சிவதாரப்பிள்ளை ஐயா, கோகுல் சார், பாலமுருகன் சார், எங்களோட எல்லா கோஆர்டினேட்டர்ஸும் எங்களை வழி நடத்தினாங்க. இந்த ப்ரோக்ராம் அடுத்தடுத்த பேட்சுக்கு நிச்சயமாக தொடரும். நாங்கள் 50 மாணவர்களும் அடுத்தடுத்த பேட்சில் வர மாணவர்களை வழிநடத்துறதுக்கு நிச்சயமாக துணை புரிவோம். இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைவு பெறுது அப்படின்னா இது இறுதி கிடையாது, இது எங்கள் இலக்கு நோக்கிய பயணத்தோட தொடக்கம். நான் இங்கே கேஎஸ்ஆரோட லோகோவை பார்த்தப்ப நோ சர் ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை பார்த்தேன். நாங்கள் ராக்கெட் சயின்ஸ் பற்றி கற்றுக்கிட்டோம். அதன் மூலிமா நாங்கள் இந்தியாவுக்கு வந்து சர்வ் பண்ணுவோம். அது மூலிமா இந்தியாவை நிச்சயமாக வளர்ந்த நாடாக மாற்றுவோம். தேங்க்யூ. Very good afternoon everybody on the dais and off the dais, my dear students and teaching faculties. And adhu iniki inda arangame adhu KSV group of institution ai kondadittu irukadha inda 50 pera rachiya poyittu vandhavangala paaraatringa adhe mari chairman oda or periya perundanma avangalukku free education vera sollirukanga so idhu romba santoshamana vishayama irundhathu. நாங்கள் ஒன்று மை நேம் இஸ் டாக்டர் ராஜலக்ஷ்மி, ஆம் த கோஆர்டினேட்டர். நான் வந்து ஹெட்மினிஸ்டர்ஸ் குண்டூர் சுப்பையா பிள்ளை, டி நகர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்னை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா
சார் சொன்ன மாதிரி எங்கள் ஆர்கனைசர் சொன்ன மாதிரி எவ்வளவோ லட்சம் பேர் இருக்கையில் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் வந்து பெரிய ஜாம்பவான் பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் சிவதான பிள்ளை அவர்கள்ட்ட மாணவர்களாக மாறினோம். இந்த 500 மாணவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் ஒரு 22 குவார்டினேட்டர்ஸும் அவ்வளோ நல்ல அந்த 15 வகுப்புகளில் நாங்கள் மாறினோம். உடனே வந்து இவங்க ரஷ்ய பயணம் அமையல, அவர் சொன்ன மாதிரி 4 லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூட்டனைசேஷன் அதுக்கப்புறமா ரஷ்ய பயணம் எங்களுக்கு அமைஞ்சுது. இதில் முக்கியமாக நான் ஷார்ட்டாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இங்கேருந்து அந்த பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம். தொடங்குறச்ச ஃப்ரம் சென்னை ஏர்போர்ட் சார்ஜா டு மாஸ்கோ, மாஸ்கோலேருந்து ட்ரெயினில் போகிறோம். அதுவே எங்களுக்கு முதல் தடவையாக 100% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் அண்ட் ஆல்சோ சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ செஷன்ஸ் நடந்திருக்கு, நீங்கள் ஒரு நிமிஷம் கூட சொல்ல முடியாது அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஐயா நடத்தின கிளாஸ்னாலேயும் எங்களை ஐயா எங்களுக்கு முதல்ல தெரியாது, அவங்கள பாலமாக ஆக்கின எங்களோட ஆர்கனைசர்ஸ் த ஸ்டால் வாட்ஸ் ISRO சயின்டிஸ்ட் டி கோகுல் சார் அண்ட் டாக்டர் ஜே பாலமுருகன் சார், ரெண்டு பேருந்தான் எங்களுக்கு பாலமாக அமைஞ்சாங்க. அவங்க மூலமாக தான் கிடைச்ச வரப்பிரசாதம், குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க்னால இது கிடைச்சிது. ஸோ நாங்கள் மாஸ்கோவில் இறங்கின உடனே அங்கேருந்து நாங்கள் ட்ரெயின் மூலமாக போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், 700 kilometers வி ஹவ் கிராஸ் இன் 4 hours. ஜப்பானோட மேக்னெட்டிக் டெக்னாலஜி கிடையாது, ஒன்லி ஸ்பீட் ட்ரெயின். அது மூலமாக நாங்கள் போய் அங்கே மாஸ்கோவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இறங்குறோம். இறங்கின உடனே வென் ஆர் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபால் ஆன் த சாயில் ஆஃப் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், ஒன் ஹியூமன் பீயிங் வித் ஸ்மைல் வெல்கம் டஸ் தட் இஸ் டாக்டர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் சிவதான பிள்ளை. அவரோட ஹை டைட் ஷெடியூல் ஹை ப்ரோட்டோகால்ஸ்க்கு இடையில் எங்களையும் மதிச்சு அவரோட டிக்னிட்டியில் இறங்கி வந்து எங்களோட 2 days இன் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அண்ட் 3 days இன் மாஸ்கோ ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ தூரம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டுந்தார். அதை மறக்க முடியாத எங்களுக்கு விஷயம். அதை எங்களுக்கு வந்து அந்த சைடு மியூசியம் இருந்தது, அதோட டைரக்டர் ஒன்று சொன்னார், நிச்சயமாக நம்ம எல்லாரும் தெரிய வேண்டிய ஒன்று, நம்ம சிவதான பிள்ளையா டாக்டர் சிவதான பிள்ளை ஐயா அவரால் கிடைத்த பெருமை அங்கே போய் நாங்கள் இறங்கின அப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த டைரக்டர் சொன்னார், நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் கேள்விப்பட்டிருக்கோம், அந்த வாரில் பெரிய பெரிய நாடுகள்லாம் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, பட் ரஷ்யாவை எதுவும் பண்ண முடியல. எதனால், நம்ம பிரம்மோஸ் அந்த பிரம்மோஸை கண்டுபிடிச்சவர் மூல காரணமாக இருந்தவர் டாக்டர் சிவதான பிள்ளை. அது ஒன்று இருக்கிறதுனால ரஷ்யாவை இன்னைக்கு அசைக்கவே முடியலை. ஸோ அவருக்கு கிடைத்த பெருமை தான் அவர் நிழலில் போன எங்கள் எல்லாருக்கும் கிடைத்தது. அவருக்கு அடுத்து எங்களுக்கு பாலமாக இருந்த 2 ஆர்கனைசர்ஸ் அவங்களோட பெட்டர் ஹாஃப்ஸ் எங்களுக்கெல்லாம் கிடச்சிது. நாங்கள் போய் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இறங்கி இந்திய கொடியோடு அழகாக இறங்கினோம், அவ்வளோ பெருமையாக இருந்தது. இது நாட்டிலேயே முதல் சரித்திரம். எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது நாட்டிலேயே, தமிழ்நாட்டில் இருந்து இந்த 50 குழந்தைங்களும் 10 கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் போனது இந்திய வரலாறில் முதல் சரித்திரம். முதல் சரித்திரம் படிச்சிருக்கோம், எங்கேயுமே இந்திய வரலாறுல நடக்கலை. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ்க்காக போயிருப்பாங்க, இன்டர்ன்ஷிப்பு போயிருப்பாங்க, வேலைக்காக போயிருப்பாங்க. அரசு பள்ளி குழந்தைகள் இவ்வளோ தூரம் வெற்றி பெற்று அவரோட போகிறாங்க அப்படின்னா, ஸோ 40 வருஷம் நம்ம அப்துல் கலாம் சாரோட ஒர்க் பண்ண டாக்டர் பிள்ளை சாரால் கிடச்சது எங்களுக்கு. அதே மாதிரி அங்கே ரஷ்யாவில் இந்தியன் எம்பசி அம்பாசிடர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஹை ப்ரோட்டோகால் உள்ளவங்களை தான் வரவேற்பாங்க. பட் நம்ம டாக்டர் சிவதான பிள்ளை பிரம்மோஸ்க்கு கிடச்ச, அவரால் பிரம்மோஸ்க்கு கிடச்ச அந்த பெருமை தான். நாங்கள் எல்லோரும் போகும்போது எங்களுக்கு இந்தியன் எம்பசியில் ரஷ்யாவில் அத்தனை பேருக்கும் அம்பாசிடரே வந்து எங்களுக்கு பேசி எங்களோடு கலந்து கொண்டு டின்னர் கொடுத்தார். அது ஒரு பெரிய ஹை ஹானர் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு கிடச்சிது. நிச்சயமாக நான் சொல்லுவேன், இந்த பெருமையெல்லாம் வந்து எங்களுக்கு மட்டும் கிடைத்த பெருமை இல்லை, நம்ம இந்திய நாட்டுக்கே கிடைத்த பெருமையாக இருந்தது. ஸோ இந்த குழந்தைங்களை சார் சொன்ன மாதிரி
இதோட விடாமல் இந்த எங்களோட ஆர்கனைசர்ஸோட எங்களோட மெயின் எண்ணம் என்னென்னா, டி கோகுல் சார், ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் அண்ட் அவர் சீனியர் மேனேஜர் இன் டிஎன்ஏபி டாக்டர் பாலமுருகன் சார், இந்த குழந்தைங்களை ரீஃபைன் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் நான் அப்படியே உணர்ந்தனால தான் என்னால் பேசவே முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குழந்தைங்களை ரீஃபைன் பண்ணி இவங்களால் இது மட்டும்தான் முடியுங்கிறது இல்லை, நிச்சயமாக அவங்க நோபல் பரிசு வாங்குவாங்க, அதுவரை கொண்டு போவாங்க. அன்னைக்கும் இந்த கேஎஸ்வி இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்மளுக்கு பாராட்டு விழா நடக்கும், நிச்சயமாக நான் அதை உறுதி செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மேடையின் கம்பீரத்தை தங்கள் அறிவுத்திறத்தால் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அற்புதமான ஆளுமைகளுக்கும், இந்த அரங்கத்தின் கம்பீரத்தை தங்கள் உணர்வு திறத்தால் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எங்கள் இளம் விஞ்ஞானிகளுக்கும், இளைய தலைமுறை மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். இன்றைய நாள் வந்து ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எத்தனையோ சாதனைகளை படைத்து விட்டோம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, இந்த இளம் மாணவ செல்வங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்காங்க அப்படின்றத பாராட்டுகின்ற தாயுள்ளத்தோடு எங்களை இங்கே வரவழைத்த கேஎஸ்ஆர் கல்விக் குழுமத்திற்கு முதல் கண் எங்கள் மாணவர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எண்ணங்கள் எப்பொழுதுமே வலிமையானவை, இது எப்பவுமே சொல்லுவாங்க. அதுபோல சில எழுத்துக்களும் வலிமையானவை, அதிலும் குறிப்பாக ஆர், உங்களுடைய திருமிகு ஐயா ரங்கசாமி அவர்களைப் போல ஆர் இந்த எழுத்து மிக வலிமையானது. அதிலும் இந்த ஆர் ட்ரிபிள் ஆராக இருந்தால், ஆர் 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 ட்ரிபிள் ஆர் சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் உலக சாதனை ஞாபகத்துக்கு வந்திருக்கோம். நிச்சயமாக உலக சாதனை, ஆனால் நான் சொல்கிற ட்ரிபிள் ஆர் அது கிடையாது. ஃபஸ்ட் ஆர் ராக்கெட் சயின்ஸ், செகண்ட் ஆர் ரூரல் டு ரஷ்யா, தேர்ட் ஆர் ரெவல்யூஷன். எங்களுடைய அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் கிராமங்களில் இருந்து, ஏன்னா நான் என்னுடைய பெயர் முதல்ல சொல்லிக்கிறேன், என்னுடைய பெயர் எம் ஜெகதீஸ்வரி, நான் ஒரு ஆசிரியை, அரசு உயர்நிலைப் பள்ளி திருப்பாச்சூர் திருவள்ளூர் மாவட்டம். எங்களுடைய கிராம பகுதியிலிருந்து, எங்களை போன்ற கடைக்கோடி கிராமங்களிலிருந்து நிறைய மாணவ செல்வங்கள் ரஷ்யா வரை சென்று சத்தம் இல்லாமல் ஒரு மௌன புரட்சியை செய்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதை பாராட்ட இங்கே ஒரு விழா மேடை அமைத்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் எங்கள் நன்றியை எங்கள் மாணவர்களின் கைத்தட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மாணவ செல்வங்களே. ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். ஏன்னா எல்லா விஷயங்களையும் எங்களுடைய பாலா சார், எங்களுடைய கோகுல் சார் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. இந்த மூவர் கூட்டணி, எங்களுடைய பிதாமகர் டாக்டர் ஏ சிவதானு பிள்ளை சார், இவர்கள் இம்மூவரும் இணைந்த இந்த கூட்டணிக்கு முதல்கண் நன்றி. எங்களுடைய மாற்றங்கள், இப்போ மேம் சொன்னாங்க, ராஜலட்சுமி மேம் எங்கள் கோஆர்டினேட்டர், ரஷ்யாவில் எல்லா விதத்தையும் சொல்லிட்டாங்க. நான் இங்கே சொல்ல போகிறது எங்களுடைய மாற்றங்கள், ஆசிரியராக எங்களுடைய மாற்றங்கள், மாணவர்களாக எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய மாற்றங்கள், எங்கள் பள்ளியினுடைய மாற்றங்கள். இப்போ ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு இது கடமை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பாலமாக நாங்கள் செயல்பட்டோம் என்பதுதான் உண்மை. எங்களுடைய பாலா சாரும் கோகுல் சாரும் தூண்டுதல், எங்களை தூண்டிக்கொண்டே இருந்தார்கள். இவர்களுடைய தூண்டுதலில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம் என்பதே உண்மை. எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உரிமை. இந்த உரிமை கிட்டத்தட்ட 500 மாணவ செல்வங்களிலிருந்து 50 நிறைவேறி இருக்கிறதால் அவர்கள் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் அனைவரும் சொன்ன மாதிரி. ஆனால் எங்கள் பள்ளி அமைந்துள்ள இடம் ஒரு கிராமம். எங்கள் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் இதை எந்த அளவுக்கு அவங்க உள்வாங்கி இருந்தாங்க அப்படின்றதான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம். பேரண்ட்ஸ், எங்கள் பொண்ணு ரஷ்யா போகுது, எங்கள் பையன் ரஷ்யா போகிறான்னு சொல்லும்பொழுது அது அவர்களுடைய பெருமை. ஆனால் எங்கள் பள்ளி மாணவர்கள் ரஷ்யா வரைக்கும் செல்ல போகிறாங்க, ராக்கெட் சயின்ஸில் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் போயிட்டு வர்றதுக்குள்ள எங்கள் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் ஊராட்சியோடு சேர்ந்து எங்கள் பள்ளிக்கு சாலை அமைத்து கொடுத்தார்கள் என்பதே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இது நிச்சயமாக இளைய தலைமுறை கேட்டுக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சாதாரண பாமர மக்கள் வரைக்கும் ராக்கெட் சயின்ஸ் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுபோல் இப்போது ராக்கெட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிற எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் கூட இல்லையேன்னு அவங்க ஃபீல் பண்ணி இதை அதிகாரிகளிடம் கொண்டு செல்லும் அளவிற்கு
சாதாரண மக்களிடத்தே இந்த ராக்கெட் சயின்ஸ் ப்ரோக்ராம் சென்று சேர்ந்திருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் இத்தனை பேருடைய உழைப்பு இருந்திருக்கிறது. இதை கொண்டு சென்ற மாணவ செல்வங்கள், இதற்கு பின் செயல்பட்ட அத்துணை அரசு அதிகாரிகள், இங்கே இந்த பாராட்டு விழாவிற்கு மனம் உவந்து இங்கே இடமளித்து எங்களை எல்லாம் வரவழைத்து இந்த விழா மேடையை வெற்றி மேடையாகி ஆக்கிய அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் ராக்கெட் சயின்ஸ் கல்விக் குழுமம் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும், என் எதிரே அமைந்திருக்கக்கூடிய வரக்கூடிய ஆன்றோர்களாக காட்சியளிக்கும் என் மாணவ செல்வங்களுக்கும் மதிய வணக்கம். வாய்ப்பு என்பது எல்லோருக்குமே உண்டு அப்படிங்கிறது எப்போவுமே தெரியும் எல்லாருக்கும். இப்போ இங்கே நான் பேச வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த ராக்கெட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் பேசுங்க டீச்சர், பேசாதவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்து டீச்சர்ஸை பேச வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேசுகிறதுக்கு 1.5 நிமிஷம் தான், அதுக்குள்ளே பேசி முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. 1.5 வருஷ பயணத்தை வந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பேசி முடிக்கணும் அப்படின்னு சொன்னதே எனக்கு பெரிய டாஸ்க்காக இருந்தது. சரி பேசலாம், நம்ம இது மாதிரி செலக்ட் பண்ணி செலக்டிவாக ஒரு 3 டாபிக் எடுத்து வச்சு பேசிடலான்னு பார்த்தா அதை எங்கள் ஆர்கனைசர்ஸ் 2 பேருமே ஷேர் பண்ணி ஷார்ப்பாக பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ நான் எதை பேசுகிறதுன்னு எனக்கு பெரிய கன்ஃபியூஷனாகவே அங்கேருந்து இங்கே வரையும் நடந்து வந்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 3 டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன். 75th அம்ரித் மகோத்சவ், அது பற்றி நம்ம பிகோ சேட்டலைட் நம்ம பசங்க செய்தாங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்ட்டு. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசணும். ஏன்னா ராக்கெட் சயின்ஸை பொறுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும் போதும் சரி, ஆஸ் வெல் அஸ் த டீச்சர்ஸ் அப்படிங்கும் போதும் சரி, த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த டீச்சர்ஸ் அப்படிங்கும் போது அங்கே ஆக்கியபை பண்ணதே லேடிஸ் தான், ஆஸ் வெல் அஸ் த கேர்ள்ஸ். ஸோ அங்கே வந்து ஈக்குவாலிட்டியே இல்லை, கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து இவங்க 2 பேருமே பேசிட்டாங்க. இப்போ நம்ம என்னடா இங்கே பேச போகிறோம் அப்படின்னு எனக்கு தான் கருணாசோட அந்த ஜோக் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவன் ஒரு படத்தில் எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் நோ தேட் நேம் இஸ் சிலம்பாட்டம் ஐ திங்க் ஸோ, அந்த படத்தில் வந்து கருணாஸ் வந்து உள்ள மனசுக்குள்ளேயே நினைப்பான், ஆனால் வெளியில் வந்து வேற யாராவது 2 பேர் வந்து பேசிட்டு போயிடுவாங்க. அவன் என்ன நினைக்கிறானோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே பேசிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இங்கே 2 பேர் வந்து எல்லாத்தையும் என்டர் பண்ணி பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து என்னையே இன்ட்ரோ பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ எம் சத்யா, கமிங் ஃப்ரம் பட்டுக்கோட்டை கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ தஞ்சாவூர்லேருந்து இங்கே மிஸ் சொன்ன மாதிரி ஒரு கடைக்கோடி கிராமத்துலேருந்து தான் என் பிள்ளைங்களையுமே நானும் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா என்கிட்ட இருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கூலுக்கு ஸ்கூல்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இதுக்கான வாய்ப்பு வந்து இவங்க கொடுத்துருந்தாலும் கூட இந்த வாய்ப்பை வந்து மேம்படுத்திக்கணும், எப்படி அந்த வாய்ப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு செலக்டிவாக ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் 2000 மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி, அப்படி இருக்கும்போது செலக்டிவாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 8 மாணவிகள் இந்த 4 நிலையையும் தாண்டி ஒரே பள்ளியிலிருந்து, அதுவும் அரசு பள்ளியிலிருந்து தேர்வாகி ரஷ்யா போகிறதுக்காக செலக்ட் ஆனாங்க. ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் வறுமையின் அடையாளம் அல்ல, அவர்கள் பெருமையின் அடையாளம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இதுலையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். எத்தனை தடவை தான் அது சொன்னாலும் கூட அது எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னமும் அந்த முதல் ஷிஃப்டில் வந்து 3 பிள்ளைங்க தான் போக முடிஞ்சிச்சு, அந்த 5 பிள்ளைங்களால் போக முடியல. அதுக்கு காரணம் பொருளாதார நெருக்கடி. நான் பார்க்காத ஆட்கள்னு பெரும் புள்ளிகள் இருந்து ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள் வரையும் எல்லாரையுமே பார்த்தோம் தான். ஸோ அது வந்து மேபி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையா இல்லை என்னங்கிறது தெரியல, பட் நடந்துகிட்டே இருக்குது, ப்ராசஸ் ஸ்டில் கோயிங் ஆன். இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது, ஒரு ராக்கெட் சயின்ஸோட ஈக்குவேஷனை வந்து தியோல்ஸ்கி கொடுத்தாங்க, ரஷ்யாவோட த ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, இந்த ராக்கெட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதுக்கு யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது, அவங்க RRR மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தி பெஸ்ட் ரியாக்டன்ட், ரியாக்டன்ட் கிவ்ஸ் அ ப்ராடக்ட் இல்லையா. ஸோ ரியாக்டன்ட் அப்படிங்கும்போது எனக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், டாக்டர் ஏ சிவதானி பிள்ளை ஐயா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட். ஸோ த செகண்ட் ஒன் இஸ் எங்களோட ஆர்கனைசர்ஸ், இவங்க 2 பேரும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராடக்டை கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்ட் யாருன்னா என் பிள்ளைங்க, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும், என்னோட 75 மாணவிகள். இப்போ இடையில் நாங்கள் இருக்கோம், அப்போ நாங்கள் என்னவோ ஆக்ட் பண்ணுவோம், வி ஆர் த கேட்டலிஸ்ட். ஸோ நாங்கள் வினையில் ஈடுபட மாட்டோம், ஆனால் உங்கள் வினையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வினை ஊக்கியாக நாங்கள் செயல்பட்டிருக்கோம். அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே சும்மா வராங்க, வெட்டியாக உட்காந்துருக்காங்க, பெஞ்சை தேய்க்கிறாங்க, சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அனைத்து பொதுமக்கள் மத்தியிலையுமே இருக்குது. அப்படி எந்த டீச்சர்ஸுமே கிடையாது இப்போ பொறுத்து, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து. ஏன்னா இன்றைக்கி ஒரு மாணவரை வந்து அடிங்கிற வார்த்தையை கூட சொல்ல முடியாது,
அடிக்கிறதுக்கு கம்புங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எதையுமே ஒரு கட்டாய சூழ்நிலையில் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து செயல்படக்கூடிய கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கும்போது, அப்போ இந்த பிள்ளைங்களை வந்து எப்படி ஸ்கூலாக தாண்டி ஒரு சாட்டர்டே சண்டேயில் அந்த பிள்ளைங்களை உட்கார வைக்கணும். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 40 நிமிஷம் ஒரு பிள்ளைங்களை உட்கார வைக்கிறதுக்கே 1008 தடங்கள் இருக்குது. இந்த பிள்ளைங்க கிளாஸ் ரூமில் இல்லை, எல்லாருமே ஆன்லைனில் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. எல்லாமே கிளாஸஸை தாண்டி அவங்களோட ஓனர்ஸ் அவங்களோட செலவு பண்ணக்கூடிய சந்தோஷமாக இருக்க வேண்டிய டைமிங்கில் தான் அவங்க செஞ்சாங்க. அப்போ நாங்களும் அப்படி தான், ஏன்னா ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் பாடம் நடத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட குழந்தைங்களோடையோ இல்லை ஹஸ்பண்டோடையோ இல்லை மாமியார் மாமனாரோடையோ குடும்பத்தோடையோ செலவழிக்க வேண்டிய நேரத்தை தான் இந்த பிள்ளைங்களுக்காக நாங்கள் செலவழிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 670 நாள் தாண்டி இன்னைக்கு இந்த ராக்கெட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரஷ்யா வரையும் போயிட்டு இன்னைக்கு பரிணமிக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ஃபுல் கெமிக்கல் ஈக்குவேஷனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். இதில் ரியாக்டன்ட் ரெண்டு சரியில்லை அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ஆஸ் அ கேட்டலிஸ்டாக ஒரு கேட்டலிஸ்ட் இல்லை அப்படின்னாலும் அங்கே ஒரு ரியாக்டன்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஹோல் கெமிக்கல் ஈக்குவேஷன், திஸ் இஸ் அ ஃபுல் கெமிக்கல் ஈக்குவேஷன், இட்ஸ் அ குட் ஃபார்முலா என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ராக்கெட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நாட் ஓன்லி த ராக்கெட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே தன்னை மேம்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு யூனிக்காக பார்த்துருக்கேன். ஏன்னா என்கிட்டருந்து 8 பிள்ளைங்களை நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். என் பிள்ளைங்க நான் சொல்லி சொல்லி ரஷ்யாவில் மேம் கேட்கும்போது உங்கள் பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோன்னே 8 பிள்ளைங்க மிஸ், ஆனால் இப்போ 3 தான் வந்திருக்காங்க, 5 பிள்ளைங்க அடுத்த ஷிஃப்ட்டில் வருவாங்க. ஏம்மா நான் உங்கள் பிள்ளைங்களை கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு என் பிள்ளைங்கிறதே ஸ்ட்ரைக் அவுட் ஆனிச்சு. ஸோ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 5 வயசில் ஒரு பிள்ளையும் 2 வயசில் ஒரு பிள்ளையும். நான் என் பாப்பாவுக்கு மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும்போது கோவிட் பீரியடில் இது ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு என் பிள்ளைக்கு 3 வயசு ஆகுது, என் பாப்பாவுக்கு 3 வயசு ஆகுது. ஸோ ஒரு குழவி பருவம் குழந்தை பருவம் இதை தாண்டி மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய பதின்ம பருவத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் இங்கே இருக்காங்க. அதையும் தாண்டி 50 வயசில் இருக்கக்கூடிய அதாவது மேரேஜ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் இங்கே இருக்காங்க. அதையும் தாண்டி பேரண்ட் பேத்தி எடுக்கக்கூடிய டீச்சர்ஸும் இங்கே இருக்காங்க. ஸோ இத்தனை வகையான டீச்சர்ஸோட மத்தியில் இவ்வளோ கைண்ட் ஆஃப் கேட்டலிஸ்டோட மத்தியில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஏன்னா பாராட்டுவதும் பாராட்ட மனித இயல்புன்னு சொல்லுவாங்க. பாராட்டுறது பாராட்டப்படுவது ரெண்டுமே இருக்கணும். ஒரு பாராட்டுங்கிறது தான் இங்கே இருக்கவங்க அத்தனை பேருக்குமே முக்கியம். கை ஏன் தட்டணும் அப்படின்னா கை தட்டணும். கை தட்டுறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியோட வெளிப்பாடு. இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி தெரிவிக்க முடியும் அப்படின்னா ஏதோ ஒரு முகபாவனையிலையோ இல்லை நம்மளோட உடல் அசைவுலையோ தெரியப்படுத்தணும். அப்போ கை தட்டு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்குரிய சிறப்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு இவங்க மரியாதை கொடுக்குறாங்கிறத தெரியப்படுத்துறதுக்குமான நிகழ்வு. அப்போ கை தட்டல் அப்படிங்கிறது இயல்பான ஒரு பரிணமிப்பு. அப்போ அந்த பரிசளிப்புங்கிறது வேணும். நீங்க ஒரு கிஃப்டா வாங்கிட்டு வந்து அது கொடுக்கறீங்களோ கொடுக்கலையோ அது தேவை கிடையாது. பட் உங்க ஃபேஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோ இல்ல உங்க கைத்தட்டுகளால கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியோ அவங்களை பல 100 முறை வந்து அந்த விஷயம் செஞ்சதை வந்து இன்னும் வந்து கேட்டலிஸ்ட் ஆக்கி ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அப்போ பாராட்டுறதுக்கு தனியா நம்மள இருந்து ஒரு ஆள் வந்து இங்க கொடுங்க மைக்க கொடுங்க நான் வந்து பாராட்டுறேன் அந்த டீச்சர்லாம் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் கூடாது. நமக்கு நாமே பாராட்டிக்க வேண்டியதுதான். 10 டீச்சர்ஸ் இருக்காங்க, 2 டீச்சர்ஸ்க்கு தான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வந்திருக்கிறதே 4 டீச்சர்ஸ். பாவம் எங்களுக்கு நடுவில் 9 டீச்சர்ஸ் கூட ஒரு ஜென் ஸ்டாஃப் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவருக்கும் சேர்த்து அவரோட இடத்துலேருந்து நான் பேசுகிறேன். ஸோ டீச்சர்ஸ் மட்டும்தானா அப்படின்னா இல்லவே இல்லை. இதுக்கு தாண்டி பின்னாடி பேக் போன்ஸாக அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா அத்தனை பேரோட ஃபஸ்ட்டு இப்போ அந்த கடைக்கோடின்னு நான் சொன்னது வந்து கிராமம். அப்படி இருக்கும்போது ஸ்கூலு தான் சிட்டியில் இருக்க தவிர கிராமத்துக்குள்ளேருந்து இத்தனை பிள்ளைங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க டீச்சர் அப்படிலாம் வெளிலலாம் அனுப்ப முடியாது டீச்சர். நீங்கள் என்ன டீச்சர் திடீர்னு வந்து பஸ் எடுக்கிறாங்கிறீங்க, சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கிறீங்க, பிள்ளைங்களை இஸ்ரோ கூட்டிகிட்டு போகிறாங்கிறீங்க, பெங்களூர் கூட்டிகிட்டு போகிறாங்கிறீங்க, அப்படிலாம் விட மாட்டாங்க டீச்சர். அப்படியெல்லாம் வீட்டை விட்டு ஸ்கூலு ஸ்கூலு விட்டு வீடுன்னு இருந்த பிள்ளைங்கள எப்படி டீச்சர் திடீர்னு அனுப்ப முடியும் அப்படிங்கிற கான்வர்சேஷன்லாம் போக ரஷ்யாவுக்கு போகிறதோ எங்கே போகிறதோ இந்த டீச்சரோட அனுப்புங்க, எங்கே வேணாலும் போயிட்டு வரட்டும், அவங்க பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்கன்னு எங்கேயுமே ஒரு கேள்வியோ எதிர்ப்போ இல்லாமல் 2 வருஷம் பயணம் தொடர்ந்துருக்கு அப்படின்னா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அத்தனைக்கும் பேக் போனாக பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நான் இந்த ஈக்குவேஷனை மென்ஷன் பண்ணி சொன்ன மாதிரி அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் சார்ந்த நன்றிகள். மற்றும் இந்த சேஞ்ச் இஸ் நாட் டு சேஞ்ச் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்சை வந்து மற்றவங்களை திருத்துறது இல்லை மற்றவங்களை மாற்றுறது அப்படின்னு சொல்ல முடியாது. சேஞ்ச் இஸ் ப்ளூ வித்இன் ஃப்ரம் யூ, உனக்குள்ளிருந்து தான் அந்த மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்குள்ளிருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்து அனைவரும் ஒரு நல்ல மனிதமாக மாறி அனைவருக்கும் என்ன கொண்டு சேர்க்க முடியுமோ அத்தனையும் சேர்த்து இச்சமுதாயத்தையும் நம் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் மாணவர்களாகவும் மாணவிகளாகவும் பரிணமிப்போம் என்று விடை கூறி மகிழ்கிறேன். நன்றி.
எழுதும் வரலாற்றில் ஏராள பக்கம் உண்டு, இவருக்கும் இடம் உண்டு. அழைப்பினை ஏற்று மன மகிழ்ச்சியோடு வருகு உறைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெயர் சொல்லும் பிள்ளையாய் ஊறு போற்றும் நல்லவராய் பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும் தமிழக அரசின் வனத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் மா. மதிவேந்தன் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். வருகு புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கும் நேரம் இது. கல்வி கேஎஸ்ஆர் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மதிப்பிற்குரிய திரு சீனிவாசன் சார் அவர்களை நினைவு பரிசினை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். So since we have the delegates from Russia, I think we'll have a speech in English itself for their understanding. So respected Dr. Akila Muthurama Lingam, CEO KSR, respected chief guest of honor Shri R. Srinivasan, Chairman, K.S.R. Educational Institution, respected guest of honor, the Consul General of Russian Federation, Mr. Oleg N. Avdiv, respected Vice Counsel, Head of Russian Cultural Department, Mr. Alexander Dodonov, respected Secretary General IRCUFS Mr. P. Thangappan and respected rocket engineer and scientist of ISRO Dr. D. Gokul, respected Dr. J. Balamurugan Senior Manager TNEDA, distinguished delegates, my dear students, beloved friends, friends of media, a very pleasant noon to one and all present here. It's a very wonderful function. It's a token of appreciation for the students who have been gone to Chin to Russia and who has returned after a successful journey. On this occasion, I should first thank our Honorable Chief Minister who has given this great opportunity. Never ever before any Chief Minister has done this. Our Honorable Chief Minister, in the name, as you all are aware, who was named after a Soviet leader, Joseph Stalin, is now ruling our state, Tamil Nadu. In your country, your leader, Joseph Stalin, preached Marxism. Here, we preach the ideology called Dravidam. And here, I think we are similar. There, your leader showed ideology of Stalinism, and here, our leader shows the ideology of Stalinism under principles of Dravidian ideology. And now, under that Dravidian ideology, we have so much of progress when it comes to health, when it comes to education, when it comes to the infrastructure, when it comes to the basic needs, the women empowerment, the upliftment of the poor and needy. So we have formed so many schemes when it comes to our government in various departments, and we call this the Dravidian model, where it comprises everyone, a growth for everyone, a growth for all, which is simply say everything for everyone, all for all. And under this ideology,
when it comes to the Department of Education, our Honorable Chief Minister has formulated this kind of project in giving a great opportunity to the students of the government schools who could never reach Russia even in their dreams, but he has made their dreams come true by giving such a big opportunity by selecting the eligible students and sending them to Russia who pursue their career in rocket science. And I think having all the delegates from Russia, especially the Council General, it's a big honor to our district, this district, Namakkal, and this KSR institution, a renowned institution, which was started from the scratch. The owner of this institution, who was a milk seller initially, and now he is the owner of such a big, tremendous institution, educating so much of students, giving literacy to so much of people in this Namakkal district. So I should thank this KSR institution for organizing a fantastic event, and I think the students who are studying in this institution are really lucky and will surely show up themselves uniquely in this society and have a better career compared to others. And in this occasion, I just want to thank all the students who have had a great journey to Russia, and I, on behalf of the government of Tamil Nadu, I thank the KSR institution and the beloved chief guest who have arrived from Chennai to our district. It's a great privilege to have you all here. And I wish all the students of the entire KSR community all the best. Good luck. Thank you. Thank you, sir. Now I request our Honorable Minister, Dr. M. Madhivendan, Minister of Forest, to honor the students who have returned after their successful journey. Please, sir. Yes, Kausalya. Thank you, sir, for your gracious time. That's the end of the presentation ceremony. Rocket Science Arivial Kulumathinudaya calendar veliyidu nigalvanadu
மாண்புமிகு மினிஸ்டர் அவர்களின் பொற்கரங்களால் வெளியிடப்படுகிறது. Propose out of thanks. Good afternoon. Okay. With the blessings of our founder, Lion Dr. K.S. Rangasamy sir, today my words are not enough to express the gratitude of our chairman through our Srinivasan sir, who always stand with us and motivate in all activities. We are deeply grateful to our honorable Dr. M. Madhivendan sir, Minister of Forest, who has honored us with his presence today. Thank you, sir. We are truly honored and privileged to have with us today the esteemed guest, distinguished Russian diplomat, His Excellency Volochin Adov, Council General of Russian Federation, Mr. Alexander Donov, Vice Council, Head of Russian Cultural Department. Our helpful thanks to Mr. Thangappan sir, Secretary General, IRCUFS, Dr. Gokul, the rocket engineer and scientist, ISRO, Dr. Balamurugan, the senior manager, TNEDA, and Ms. Gayatri, administrator, Indo-Russian Chamber of Commerce and Industries. We gather here to celebrate and felicitate 49 government school students from 11 districts of Tamil Nadu who embarked on enlightening educational tour to Russia, a journey that broadened their horizons in their enriched life. A special note of appreciation goes to Agastya Trust and UNESCO for their invaluable support in training and initiating the students. We must recognize Dr. Sivadana Pillai, the guiding force behind this initiative, whose vision and dedication have made this program a reality. Our heartfelt thanks to all the teachers who have played a vital role in shaping the students, and all the 49 students who have been recognized and awarded on this memorial occasion. I wish everyone for them to become world leaders. In conclusion, let us reflect on the importance of education, cultural exchange, and the partnership that makes such initiative possible. Our deepest thanks to our Chief Executive Officer, Dr. Aguila Madam, whose meticulous planning and execution of this program. Our heartfelt thanks to all the KSR educational institutions, directors, principals, deans, HODs, faculties, staff, present media, and everyone present here to grace this occasion. Finally, I thank God Almighty who made this function a grand success. Thank you. Thank you, sir. Thank you. That's the end of the program. Now let's all stand for national anthem.